வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கத்ததாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வத்தை கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிப்போம். நம்மளோடு கூட ஜூம்ல இணைஞ்சிருக்கிற தம்பி இமான் இப்பொழுது நம்மள ஜெபத்துல நடத்துவாங்க. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த அருமையான நாளுக்காக நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வேலையில் இயேசுப்பா, எங்கள் ஆண்டவரே, இந்த வாலிப நாள் இயேசுவை கண்டு இந்த நிகழ்ச்சி ஆண்டவரே, உள்ளினத்திற்காக நன்றி தகப்பனே. அப்பா, இந்த வேலையிலையும் ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வளர்த்துக்க ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புக்காக நன்றி இயேசுப்பா. அப்பா, வந்திருக்கிற ஆண்டவரே போதகர் ஐயோ, போதகரமாக இயேசுப்பா, நீங்கள் ஆண்டவரே கொண்டு வந்திருக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. அப்பா, அவங்களோட வாழ்க்கையிலிருந்து இயேசுப்பா நாங்கள் நல்ல ஒரு விஷயத்தை கற்றுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த பேனலில் இருக்கிற எல்லாரும் ஆண்டவரே கேட்குற கேள்வி ஆண்டவரே, யாருக்காவது ஆண்டவரே உதவி கிருபை செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அவங்க வாழ்க்கை ஊழிய பாதையிலிருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்க நீங்கள் கிருபை செய்யுங்க இயேசுப்பா. எல்லாருக்கும் நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த இந்த வலையொலி ஆண்டவரே நல்லபடியாக போக நீங்கள் கிருபை செய்யுங்க. எந்த வித தடங்கள் இல்லாமல் இயேசுப்பா நல்லா எல்லாருக்கிட்டேயும் போய் சேர ஆண்டவரே நீர் கிருபை செய்யுங்க. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்து. இப்பொழுதும் நம்ம கெசியா மற்றும் ஷாலினி ஒரு சில நிமிடங்கள் நம்மள ஆராதனையில் நடத்துவாங்க. இருக்கிற இடங்கள்ல விடுதலையோடு கூட நம்ம கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஒரு அருமையான தருணம். வர்ஷிப் டைம்குள்ள நம்ம கடந்து போவோமா? பிரைஸ் தி லார்ட். இப்பொழுது நம்ம ஒரு பாடலை பாடி நம் தேவனை துதித்து ஆராதிப்போம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல் துதிப்போம் அல்லேலூயா பாடி என்ற இந்த பாடல் பாடப்போகிறோம். இணையத்தில் இணைகிற நீங்களும் எங்களோடு சேர்ந்து பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ கெசியா அண்ட் ஷாலினி. இப்பொழுதும் நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ள கடந்து போக போறோம். சாட்சி நேரம். நம்ம எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு யாரு தங்களுடைய அனுபவ சாட்சிகளை நம்மளோடு கூட பகிர்ந்து கொள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஆவலா காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளோடு கூட பாஸ்டர் ஸ்டீஃபன் மற்றும் அவங்களுடைய துணைவியார் சிஸ்டர் சேரா இன்னைக்கு ரிசோர்ஸ் பீப்புள கலந்துருக்கிறது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். பிரேஸ் லார்ட் பாஸ்டர், பிரேஸ் லார்ட் சிஸ்டர். And Pastor Stephen Avunga, he pastors Elim New Jerusalem Church. And Sister Sarah, she's working as an assistant professor at Ethiraj College. So, Avunga namloda enanjirukkuradhu romba periya sandosham. So, to start with, mudhalavathu, Pastor Stephen, neenga ungala ungala siru vayadhin anubavangal, neenga eppo endha vayasila Yesuppa pathi therinjikittinga? அதை பத்தி கொஞ்சம் உங்களுடைய பேக்ரவுண்ட் பிளஸ் உங்களுடைய ஏசப்பாவை பத்தி அறிஞ்சுக்கிட்ட அந்த சுவாரஸ்யமான சம்பவங்களை எங்களோட கூட ஷேர் பண்றீங்களா டு ஸ்டார்ட் வித்?
கண்டிப்பா சிஸ்டர், என்னுடைய 12வது வயதுல வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வரைக்கும் வந்து இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஒரு புற மதத்தை சேர்ந்த ஒரு மனுஷனா நான் இருந்தேன். என்னுடைய 12வது வயதுல வந்து என்னுடைய ஸ்கூல்ல படிக்கிற பள்ளி ஆசிரியர் வந்து எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு வந்து ஆண்டவரை பத்தி சொன்னாங்க. அப்போ சொல்லும் பொழுது நாங்கள் வந்து கடந்து போய் அந்த கூட்டத்துல ஒரு ஹவுஸ் ப்ரேயர்ல உட்கார்ந்து நாங்க தேவனை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்து யார் என்பதாக அந்த கூட்டத்துல அவங்க சொல்லி எங்களை வழி நடத்தினாங்க. 12வது வயதுல இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் அறிந்து நான் அந்த கூட்டத்துக்கு போனேன். அதற்கப்புறம் என்னுடைய 16வது வயதுல தான் முழுமையாக இயேசு கிறிஸ்து யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய அன்பு என்ன, அவர் என்ன காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்கிறாரு என்பதாக முழுமையாக அவரை அறிகிற அறிவு என்னுடைய 16வது வயதுல தான் கர்த்தர் என்னுடைய கண்களை திறந்து அவரை சொந்த இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். ஒரு 16 வயது, ஒரு யங், ஒரு டீன் ஏஜ்ல நீங்க இருக்கும் போது இயேசப்பாவை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்க, சொந்த ரட்சகரா அறிஞ்சுக்கிட்டீங்க, ஆண்டோட அன்பு அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஒரு சில வரிகள்ல எப்படி நீங்க ஆண்டோட அன்பு அறிஞ்சுக்கிட்டீங்க, எப்படி அவரே தேவன்றத அறிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்றத ஒரு சில வரிகளை நீங்க எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா என்னுடைய 16வது வயதுல வந்து என்னுடைய வீட்டுல வந்து ஒரு பிரேயருக்காக ஒரு ஊழியக்காரங்க வந்து இருந்தாங்க. அவங்க வந்து பிரேயர் நடத்தி கொண்டே இருக்கும்போது எனக்கு முன்பதாகவே என்னுடைய சின்ன வயதிலிருந்து எனக்கு வந்து நிறைய என்னுடைய நிறைய ஆன்மீக சந்தேகங்கள் எனக்குள்ள நிறைய இருந்துச்சு. நான் ஒரு புற மதத்தை சார்ந்த ஒரு மனுஷனா இருந்தபடினால நிறைய காரியங்களை குறித்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒரு சில காரியங்களை எங்கள் வீட்டில் உட்காந்து அவங்க எனக்கு வந்து ஆண்டவரை பற்றி நான் கேட்ட சில கேள்விகள், என்னுடைய வாலிப பிரயாணத்தில் எனக்குள்ள உண்டான சில நிறைய கேள்விகளை அவங்க எனக்கு சொன்னாங்க. வேத வசனத்தின் அடிப்படையில் இயேசு யார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒவ்வொன்றாக அவங்க சொல்ல ஆரம்பிக்கும் போது நான் முழுமையாக இதுவரைக்கும் இயேசுவை அறிந்தோம், நான் வந்து முழுமையாக அவரை குறித்து நான் அறியலை. இயேசு அற்புதம் செய்வார், இயேசு வியாதியை சுகமாக்குவார், இயேசு ஆசீர்வாதிப்பார், இப்படிப்பட்டுதான் என்னுடைய 13லிருந்து 16 வயதுல நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொண்டேனே தவிர இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்பதை குறித்த ஆணித்தரமான விளக்கத்தை என்னுடைய 16வது வயதுல அந்த ஊழியக்காரர்கள் வழியாக வேத வசனத்தின் அடிப்படையில பரிசுத்த ஆவியானவர் எனக்கு தெளிவுபட பேசினார். ஆகவே அந்த நேரத்துல என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன். அன்றையிலிருந்து ஆண்டவர் என்னை முழுமையாக வழி நடத்த ஆரம்பித்தார். இப்போ நீங்க இயேசப்பாவை ஏற்றுக்கொண்ட பிறகு ஏதாவது மாற்றங்கள் நீங்க உணர்ந்தீங்களா உங்களுடைய குணங்கள்ல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில? கண்டிப்பா நிறைய மாற்றங்கள் இருந்துச்சு. அதாவது என்னுடைய 16 வயதுல வந்து பாத்தீங்கன்னா என்கிட்ட நிறைய நெகட்டிவிட்டிஸ் இருந்துச்சு. எப்படி அப்படின்னு சொன்னா, நான் உலகத்துல இருந்ததுனால ஃப்ரெண்ட்ஸுங்களோட நிறைய வெளியில போறது, நிறைய சினிமா டிராமா, நிறைய வாலிப பிள்ளைங்களுக்குள்ள இருக்கிற நிறைய காரியங்கள், உலகத்துல போறது, நிறைய வந்து பசங்களோட சேர்ந்து வெளியில சுத்துறது, இப்படி சொல்லி நிறைய காரியங்கள் எனக்குள்ள இருந்துச்சு. சடனா அந்த 16 அந்த 4 ஆண்டவனை சந்திக்கும் போது என்னுடைய வாழ்க்கை அந்த நிமிஷத்திலேயே அந்த நொடிப்பொழுதிலே தலைகீழா மாற்றப்பட்டது. அது வந்து உண்மையாகவே வந்து ஆண்டுடைய கிருபை அப்படின்னு மாத்திரம் தான் நான் சொல்ல முடியும். சோ உங்களுக்காகவே அது அதுல அதுக்கப்புறம் ஈடுபாடு இல்ல, ஒரு ரைட் அபவுட் டர்ன் இல்ல, அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஈடுபாடு இல்ல. அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து தேவனுடைய அன்புல லைத்து இருக்கதான் எனக்கு அதிகமா தோணுச்சு. ஆண்டவரை இன்னும் தெரிஞ்சுக்கணும், நம்ம ஆண்டவரை பத்தி இன்னும் தெரிஞ்சு இன்னும் நம்ம ஆண்டருடைய அன்பை அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அதிகமான ஆர்வம், ஆண்டவரை பார்க்கணும் என்கிற வாஞ்சை அதிகமா பெருகிடுச்சு. ஆசையெல்லாம் நீங்க தயான்ற மாதிரி இப்ப இன்னும் ஆண்டரை பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆண்டவரை காணணும், ஆண்டருக்கு அடுத்த காரியங்கள், வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். சோ அதுல நீங்க எப்படி செயல்பட ஆரம்பிச்சீங்க? சோ ஏசப்பாவை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு ஆசை வந்தது, அப்ப நீங்க என்ன செய்ய ஆரம்பிச்சீங்க, எப்படி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சீங்க? நான் என்ன செய்ய ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சேன்.
அதாவது என்னுடைய 16 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நான் சுவிசேஷம் கேட்டுக்கொண்டே இருக்கும் போதே எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இறங்கி விட்டார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கின பிற்பாடு எனக்குள்ள நிறைய சிம்டம்ஸ் என்னுடைய ஆவியில உண்டானது. என்னுடைய கண்ணுல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்துச்சு. ஏதோ ஒரு ஷவர்ல போய் நான் நிக்கிற மாதிரி நீர் வீழ்ச்சி வந்து நம்முடைய தலையில விழுந்தா என்ன ஒரு ஒரு உணர்வு ஏற்படுமோ அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு ஏற்பட்டு எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். அப்ப பரிசுத்த ஆவியானுடைய மெல்லிய சத்தம் என்னுடைய ஆவியில எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப பரிசுத்த ஆவியான்னு சொல்றாரு, நீ போய் ஞானஸ்தானம் எடு, சபைக்கு போ இப்படின்னு சொல்லி அவர் எனக்கு டீச் பண்றாரு. அது வரைக்குமே நான் வந்து சபைக்கு போல, நான் ஒரு ப்ரேயர் செல் போறேன், நான் வீட்டுல இருக்கேன். அப்போ ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் நான் சபைக்கு போகணுன்ற ஊந்துதலை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். இரண்டாவது, நான் தனிப்பட்ட நேரத்துல வேதத்தை வாசிக்கவும் ஆண்டுடைய சமூகத்துல அதிகமா ஜெபிக்கவும் ஆண்டவர் எனக்கு போதிக்க ஆரம்பித்தார். அதன் வழியா தான் நான் ஆண்டவரை சந்திக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஸோ ஏறக்குறைய இந்த 16 இயர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய ஸ்கூல் பருவத்துல நீங்க இருந்திருப்பீங்க. அப்ப ஆண்டவரை தேட, ஆண்டவரை பற்றி அதிகமா அறிந்து கொள்ள உங்களுக்கு டைம் இருந்ததா? எப்படி நீங்க அதை பண்ணீங்க? எப்படி அப்படி, என்னுடைய ஸ்கூலுக்கு நான் காலையில போயிருவேன், ஈவினிங் வந்து நான் 4 o'clock வீட்டுக்கு வந்துடுவேன். 4 o'clock வந்தவொடனே நான் 4:30 6:30 வரைக்கும் நான் ப்ரேயர் பண்ணுவேன். 6:30 வரைக்கும் ப்ரேயர் பண்ணுவேன். 7 o'clock வந்து அதுக்கப்புறமா வந்து என்னுடைய ஸ்கூலுடைய காரியங்கள்லாம் நான் வந்து உட்காந்து பார்க்க ஆரம்பிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் வந்து ஜெபிக்க ஆரம்பிப்பேன். என்னுடைய ஜபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 o'clock 11:30 வரைக்கும் நான் வந்து இரவு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ அதிகாலை ஜபம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அப்போ அந்த டைம்ல வந்து என்னை வழி நடத்தினால நான் அப்போ ஏர்லியா என்னால எழுந்துக்க முடியல. அது ஒரு சின்ன வாலிப வயசுனால 6 o'clock 6:30 வரைக்கும் நான் தொடக்கத்துல ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சேன். அப்பத்துல இருந்து தான் ஆண்டவர் என்ன வழி நடத்த ஆரம்பித்தார். வண்டர்ஃபுல். சோ வேர் தேர் இஸ் வில் தேர் இஸ் அ வேன்ற மாதிரி கர்த்தர் நான் அண்டி வரணும் அப்படின்ற ஒரு வாஞ்சம் இருக்கவும் அதற்கான வழிகளையும் கண்டுகொள்ள கர்த்தர் கிருபை செஞ்சிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். சோ எப்பவுமே நம்ம வந்து நம்ம பெற்ற இன்பத்தை மத்தவங்களோட நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். சோ உங்களுக்குள்ள இவ்வளவு மாற்றங்கள் வரவும் உங்களுக்கே கண்டிப்பா உங்களை பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் இல்லையா? இவ்வளவு மாற்றங்கள் நமக்குள்ள வருது, நம்ம ஒரு சரியான ஒரு காரியத்தின் மேல நாட்டம் கொண்டு அதை நம்ம பற்றி கொள்ளும்படியாக, அதை அடையும்படியாக நம்ம பிரயாசப்படுறோம் அப்படின்னு போது டெஃபினட்டா வி வுட் ஹேப்பி அபவுட் அவர் செல்ஸ். சோ இந்த ஸ்டேஜ்ல நீங்க அந்த 16-17 வயசுல இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க உடனே கண்டிப்பா உங்களால வந்து அந்த சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்க முடியாது. சோ எப்படி மத்தவங்க இடத்துல சொன்னீங்க? நீங்க சொல்லும் போது மத்தவங்க எப்படி அதை ஏத்துக்கிட்டாங்க? நான் வந்து எப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னா, நான் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு புற மதஸ்தை மதத்தை சார்ந்த ஒரு மனுஷனா இருக்கும்போது நான் இது வரைக்கும் வந்து நான் எந்த ஒரு கடவுளை பார்க்கவே இல்லை கண்ணால. ஆனால் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு, ஞானஸ்தானம் எடுத்த வந்த பிற்பாடு, அன்று இரவு வந்து என் ஆவியானவர் ரொம்ப ஜெபிக்கும்படி பலமா ஏவினார். நான் என்னுடைய படுக்கையில நான் உட்காந்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ ஜெபிக்கும்போது ஜெபிச்சுட்டு நான் படுத்துட்டேன். அன்றைக்கு ஒரு அதிகாலை 3 மணி அளவுல எனக்கு அப்போ வந்து ஒரு சொப்பனம், ஒரு சொப்பனத்துல ஒரு தரிசனம். அப்போ அது இது வரைக்கும் நான் வந்து என்னுடைய 16-17 வயதுல நான் அந்த மாதிரி ஒரு சொப்பனமோ தரிசனமோ என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்துக்குள்ள ஆண்டவர் என்ன நடத்துறாரு. அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளே கிரவுண்டு மாதிரி இருக்கு. அந்த ஒரு இடத்துல ஒரு எல்லாம் நிறைய ஆட்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. நான் வந்து ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி இருக்கு. ஒருவர் வருவதற்காக, ஒரு விஐபி வருவதற்காக எல்லாம் காத்து கொண்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் பேசுறாங்க, அவர் வர கரெக்டா டைம் ஆயிடுச்சு, வந்துருவாரு வந்துருவாரு. நான் அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கேன். அப்போ ஒரு கேமரால எப்படி நம்ம அந்த ஒரு போட்டோ ஷூட் பண்ணும் போது, வீடியோ எடுக்கும் போது, அப்போ ஒரு தலைவர் உள்ள வரும்போது எப்படி அவர் என்ட்ரியை காட்டுவாங்களோ அந்த மாதிரி ஆண்டவருடைய என்ட்ரி, மாஸ் என்ட்ரி மாதிரி அப்படியே அவருடைய அங்கி அப்படியே கீழே அந்த கிராஸ்ல அப்படியே படுது. நான் அது ஒரு புது அனுபவம். என்னுடைய 16-17 வயதுல அதை நான் பார்க்கும்போது ஆண்டவருடைய ஷால் தான் இது, அங்கிதான் நல்லா எனக்கு தெரியுது. நேரம் அந்த ஷால் மாத்திரம் அப்படியே பார்த்துட்டே வர, அந்த கிராஸ்ல அப்படியே பட்டு அப்படியே நேரம் வந்துட்டே இருக்கு. நேரம் ஃபேஸ் டு ஃபேஸ் எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு அடி தான் இருக்கும். பக்கத்துல நேரா தலையில கையை வச்சு அந்நிய பாஷை பேசி ஆசீர்வதிச்சு, என்னுடைய ஊழியத்தை செய்ய நான் உன்னை அழைக்கிறேன், என்னை பின்பற்றி வா
அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. உடனே நான் அந்த தரிசனத்தை விழிச்சு எழுந்துட்டேன். இப்போ நான் வந்து அப்போ டென்த் அப்போ முடிச்சிருக்கேன், டென்த்துடைய பப்ளிக் எக்ஸாம் முடிச்சுட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ இந்த தரிசனம் வருது, ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்துக்கு அழைச்சாரு. அப்போ அதுக்கப்புறம் நான் ஜெபிச்சு அந்த தரிசனம் கண்டதுக்கு அப்புறமா தான் நான் போய் ஒவ்வொருவர்கிட்டும் போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்ல நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். அதிகமாக நான் போய் ஆண்டுடைய சுவிசேஷத்தையும் ஆண்டுடைய வார்த்தையும் நான் என்னுடைய நண்பர்களுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு, என்கிட்ட பேசின எல்லாருக்கும், என்னுடைய வீட்டாருக்கு கூட சொல்ல கர்த்தர் உதவி செய்தார். ஸோ இப்படியாக சிறு வயதுலேயே மற்றவங்களுக்கு ஆண்டவரை பற்றி நீங்கள் சொல்லணும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவங்களை நெருக்கி ஏவிருக்காங்க, நீங்கள் அதையும் செஞ்சுருக்கீங்க. வேற எந்தெந்த விதங்களில் கர்த்தருக்காக நீங்கள் அந்த வாலிப நாட்களில் நீங்கள் பிரயோஜனப்பட்டீங்க? கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார், கர்த்தர் நம்மளை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, சிறு வயதுல நம்மளை ஞான ஸ்நானத்தோடு இருக்கிற கர்த்தரோட ஒப்பந்தம் பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய கரத்துல நம்ம உபயோகமான கனத்துக்குரிய பாத்திரங்களா இருக்கணும் அப்படின்றதுக்கு தான். ஸோ உங்களை இந்த வாலிபாட்டுல கர்த்தர் எப்படி எல்லாம் எடுத்து பிரயோஜனப்படுத்தியிருக்காங்க அவங்க ராஜ்யத்தின் பரவுதலுக்கு? அப்ப என்னுடைய 16 வந்து நான் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்து பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று கடந்து வரும்போது, நான் ஞானசம் எடுத்த 6 மாதத்துக்குள்ளேயே ஆண்டவர் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டார். அதாவது எனக்கு வந்து இந்த 6 மாதத்துக்குள்ளேயே வந்து எங்களுடைய வீட்டிலேயே ப்ரேயர்ஸை ஸ்டார்ட் பண்ண ஆண்டவர் உதவி செய்தார். ஆகவே எனக்கு வந்து அப்போ எப்படி ஜெபிக்க தெரியும், பிரசங்கிக்க தெரியாது, ஆனால் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியாது. அப்போ எனக்கு என்ன ஆண்டவரே செய்யறது அப்படின்னும் போது ஆண்டவர் எனக்கு வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்கள், விடுதலை இல்லாமல் வர மக்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அதுதான் ஜெப கூட்டம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு சொன்னார். அப்போது அந்த 16 வயது முடிந்து ஆண்டவர் என்னை 17வது வயதில் ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே முதலாவது எங்கள் வீட்டில் நான் ப்ரேயர்ஸில் நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி, எங்களுடைய வீட்டில் நான் வந்து எதிர்பாராத அளவு தான் ஒரு ஒரு சில மக்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஜெபத்தை நடத்த ஆரம்பித்தேன். கர்த்தர் கிருபையில் நான்னுடைய முதல் கூட்டத்திலேயே 10 பேர் வர ஆரம்பித்தாங்க. 10 பேர் வந்து என்னுடைய வயதில் பெரியவங்க, அனுபவத்தில் பெரியவங்க, எனக்கு வந்து எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது, ஆனாலும் ஆண்டவர் வந்து என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அப்ப அந்த முதல் கூட்டத்திலேயே வந்து ஒருத்தர் வந்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளா வந்து ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, தம்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நானும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி அவங்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்களுடைய டாக்டர் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நிறைய கிரிட்டிக்கலான ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லும்போது, அந்த ஜெபத்தின் வழியா ஆண்டவர் அவங்களுக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் இல்லாம அவங்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டார். அது மாத்திரம் இல்லை, அடுத்தது இன்னொரு ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப வருடங்களாக, கிட்டத்தட்ட ஒரு 12 வருடங்களாக குழந்தை இல்லாமல் அந்த பிரேயர்ஸ்களுக்கு வந்தாங்க. அப்போ அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அவங்களுடைய போராட்டங்களை, பிசாசு போராட்டத்திலிருந்து அவங்களை விடுதலை செய்து அவங்கள நல்ல ஒரு பெண் குழந்தையை கத்துற அவங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் வந்து இந்த வாலிபர்கள் மத்தியில் நான் ஊழியம் செஞ்சிருக்கேன், வாலிபர்களுக்கு ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கார். அது மாத்திரம் இல்ல, சிறுவர்கள் மத்தியில ஊழியம் செய்ய கர்த்தர் உதவி செய்தார். இப்படி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்படியே வேதாகம கல்லூரிக்கு போய் படிக்க, வேதத்தை இன்னும் அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். அதன் பிற்பாடு ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமை, வெளி சபைகளிலே கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். அங்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க, தேவனுடைய ராபோஜன பந்தியை விசாரிக்க, அதுக்கப்புறம் பைபிள் காலேஜில் சில வருஷங்களாக நான் டீச்சராக இருந்திருக்கேன். ஒரு 40க்கும் மேற்பட்டவர்கள் வேதத்தில் பைபிள் ஸ்டடியில் படித்து, ஒரு சில பேர் இப்பொழுது சுவிசேஷ ஊழியம் செஞ்சு கொண்டிருக்காங்க, ஒரு சில பேர் போதகர்களாக, ஊழியக்காரர்களாக சில இடத்துல அவங்க ஊழியம் செய்கிறாங்க. இப்படி ஆண்டவர் வந்து என்னை ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பித்தார். எங்கள் உறவினர்கள் மத்தியில், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இப்படி கர்த்தர் வந்து எனக்கு பயன்படுத்த ஆரம்பித்தார். ஆண்டவர்கிட்ட நான் ஒரே ஒரு காரியம் மாத்திரம் நான் கேட்டேன், ஆண்டவரே நான் நீங்கள் சொல்கிற எல்லா ஊழியத்தையும் நான் கீழ்ப்படிஞ்சு செய்கிறேன், ஆனால் எனக்கு டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி மாத்திரம் வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பயம், இந்த பிசாசு விரட்டுறது அது ஆ ஊன்னு ஒரு மாதிரி கத்துறதெல்லாம் பார்த்தா எனக்கு பிடிக்க, இந்த மாதிரி ஆண்டவரே சுகம் உண்டாவதாக, ஹீல் இப்படியும் சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை நான் பண்ணுறேன் ஆண்டவரே அப்படின்னு நான் ரொம்ப ஆண்டவர்கிட்ட ஊக்கமாக ஜெபித்தேன். ஆனால் எந்த வேண்டாம் என்று சொல்லி நான் சொன்னேனோ, அந்த மாதிரி பயங்கரமான மாந்திரீகத்துல, விச் கிராஃப்ட்ல
இந்த மாதிரி பில்லிசூனிய கட்டுல, இந்த மாதிரி பிசாசு பிடியில இருக்கிற அநேக மக்களை தான் என்னுடைய ஊழியத்துல ஆண்டவர் கொண்டு வந்தார். என்னுடைய சபையில கிட்டத்தட்ட வந்து ஒரு 75% மக்கள் வந்து இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்தான் விடுதலை செய்யப்பட்ட மக்களா கர்த்தர் சபையில வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். பிரேஸ் காட். ஸோ ஆண்டவருடைய வழிகள் ஆச்சரியமானவைகள். ஸோ ஆண்டவர் அறியாத ஒரு குடும்பத்துல இருந்து பிறந்து வளர்ந்திருந்தாலும் கர்த்தருடைய அநாதி கிருபையினால ஆண்டருடைய அன்பு காருண்யம் பாஸ்டருடைய வாழ்க்கையை மாற்றினது போல் மாத்திரமல்ல, அநேகருக்கு அநேகர் விடுதலை கண்டு கொள்ள, அநேகர் விமோசனத்தை கண்டு கொள்ள ஒரு கருவியா கர்த்தர் பயன்படுத்திட்டு வராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. இப்ப நம்ம சிஸ்டர் சேரா அவங்களுடைய ஒரு பின்னணியை வேகமாக நம்ம பார்க்க போறோம். ஸோ சிஸ்டர் சேரா ஒரு நல்ல கிறிஸ்துவ ஆண்டவர் அறிந்த ஒரு ஆவிக்குரிய பின்னணியில அவங்க பிறந்து வளர்ந்துருக்கிறாங்க. ஸோ சிஸ்டர், இந்த பின்னணியில பிறந்து வளர்ந்த உங்களுக்கும் ஒரு நாள் உங்களுடைய லைஃப்ல ஆண்டவர பர்சனலா நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, ஒரு டேர்னிங் பாயிண்ட் லைஃப், யூ கேன் ஈவன் சே த டே யூ காட் சேவ்ட் ஆர் கமிட்டட் யுவர் லைஃப், ஆண்டருக்காக உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்த நாள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். ஸோ அந்த நாளின் அனுபவங்கள், அதுக்கு முன்னால இருந்ததுக்கும் அதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்குமான வேறுபாடுகள். ஸோ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்திருந்தாலும் நம்ம இண்டிவிஜுவலா வி ஷுட் எக்ஸ்பீரியன்ஸ் ஜீசஸ் இல்லைங்களா? ஸோ அந்த அனுபவத்தை குறிச்சு எங்களோட கூட ஷேர் பண்ணுங்களேன். நான் பிறந்தது ஒரு கிறிஸ்டியன் பெண்டிகாஸ்டல் ஃபேமிலி, அதனால சண்டே சர்ச், சண்டே கிளாஸ் இப்படியே தான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு. இப்போ 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது சபையில வந்துட்டு ஒரு வாலிப கூட்டம் எல்லாருக்கும் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுல வாலிபம் இயேசுவுக்கே அப்படிங்கிற ஒரு தலைப்புல தான் ஒரு 2 நாள் வாலிப கூட்டமா இருந்துச்சு. அப்ப அதுல வந்துட்டு ஒரு நாள் போய் உட்காரும் போது அந்த 13 வயசுலதான் வந்துட்டு நான் முழுசா ஆண்டவருக்கு என்ன அர்ப்பணிச்சேன். அது வரைக்கும் ஒரு கம்பல்ஷன் தானுங்களே, வீட்டுல வந்துட்டு மனப்பாட வாசனம் படிக்கணும்னு வாங்க, சண்டே கிளாஸ் கம்பல்சரி, கடமைக்குன்னு போவோம், ஸ்கூலுக்கு போற மாதிரி அங்க வந்துட்டு சொல்லி கொடுக்குற மெமரி வேர்ஸ் இருக்கும், இல்ல வந்துட்டு ப்ரேயர் பண்ண சொன்னாங்கன்னா பண்றதா இருக்கட்டும், வீட்டுல நம்ம வந்துட்டு குடும்ப ஜபத்துல உட்காந்து ஜெபிக்கணும், பாடணும். ஸோ இது எல்லாமே ஒரு கம்பல்ஷன்லயே தான் போச்சு. அந்த 13th இயர்ல 13 வயசுல அந்த அதை நான் வந்துட்டு ஆண்டவர் கிட்ட நான் சரண்டர் பண்ணிக்கிட்ட பிறகு அந்த உண்மையான ஒரு மனுஷன் இந்த பூமியில வாழ்றதுக்கான அந்த பர்பஸ் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு தெளிவா புரிஞ்சுது. அப்புறம் அந்த ஆண்டவரோட அன்பு வந்துட்டு புரிஞ்சுக்கிட்ட பிறகு ஆண்டவர் கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஏன் ஜெபிக்கணும், ஏன் வேதம் வாசிக்கணும் அப்படிங்கறதுடைய அந்த பர்பஸ் அது தெரிஞ்சிட்ட பிறகு நம்மளே வந்துட்டு தானா வந்துட்டு அதை செய்ய ஆரம்பிப்போம். அப்படிதான் நான் வந்து 13வது வயசுல வந்துட்டு ஆரம்பிச்சேன். அப்புறம் அப்படியே ஆண்டவர் கூட வந்துட்டு என்னோட ஐக்கியம் வந்துட்டு ஜாஸ்தி ஆக ஆரம்பிச்சது. என்னோட ப்ரேயர் டைம் வந்துட்டு பர்சனல் ப்ரேயர் டைம் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேதம் வாசிக்கிற டைம் வந்து ஜாஸ்தியாச்சு. அப்பவே அந்த ஒரு 13 இயர்ஸ்லயே நான் வந்துட்டு ஒரு ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு 5 சாப்டர்ஸ் ஆகுது வந்துட்டு ரீட் பண்ணுவேன் நான். ஸோ அப்படியே இப்படிதான் வந்துட்டு ஆண்டவரோட என்னுடைய ஐக்கியம் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்துட்டு பில்ட் ஆக ஆரம்பிச்சது. அது வரலக்கு ஆண்டர் பத்தி நம்ம கேட்டுப்போம், ஆண்டர் வந்துட்டு உங்களோட சொந்த ரட்சகரா இருக்கணும் அப்படின்ட்டு. அந்த 13th ஏஜ்லதான் வந்துட்டு நான் ஆண்டவருக்கு என்ன முழுசா நான் அர்ப்பணிச்சு ஆண்டவரை வந்துட்டு என்னுடைய சொந்த ரட்சகராக நான் வந்துட்டு ஏற்றுக்கொண்டேன் நானா. ஸோ இது நோ மோர் கம்பல்ஷன். அதுக்கப்புறம் இட் ஸ்டார்டட் ஆண்டோர் மேல இருந்த ஒரு அன்பு, லவ் ஃபார் காட், அது வாஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ் இல்லையா நீங்க கர்த்தருக்குள்ள வளருவதற்கு? ஓகே. அதுக்கப்புறம் உங்களுடைய மேற்படிப்பு காரியங்கள் இதுலலாம் ஹவு டிட் யூ ஃபைண்ட் காட்ஸ் லீடிங்? இப்போ நீங்க ஒரு 13 இயர்ஸ், 8th ஸ்டாண்டர்ட், 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஆண்டருக்குள்ள வந்தீங்க. ஸோ கண்டிப்பா ஒன்ஸ் வி கம் இன் டு த லார்ட், நம்மளுடைய இஷ்டம் இல்லை, கர்த்தருடைய இஷ்டம் தான் நம்ம லைஃப்ல நடக்கணும், நமக்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கும். ஸோ அது எப்படி உங்களுடைய படிப்பு காரியங்கள், மேற்படிப்பு காரியங்களா இருக்கட்டும், உங்க வேலை காரியங்களா இருக்கட்டும், நீங்க எப்படி அதுல காட்ஸ் வில் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமா, நான் வந்துட்டு 11th 12th படிக்கும் போது ஆப்வியஸா சயின்ஸ் குரூப் எடுத்ததுனால கண்டிப்பா மெடிசன் படிக்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப பெரிய ஒரு ஆசையா இருந்துச்சு. ஆனா 12th ரிசல்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணும் போது கவுன்சிலிங்ல எவ்ரிதிங் காட் சேஞ்ச். அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்னோட இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க வேண்டியதா இருந்துச்சு. அந்த ஒரு ஃபர்ஸ்ட் இயர் வந்து அதை அக்செப்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இதை ரொம்ப ஆசைப்பட்டோம் மெடிசன் படிக்கிறதுக்கு. ஆமா, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்காக நான் வந்து அப்பவே லைக் எப்படி ஸ்பிக்மோ நானோமீட்டர் யூஸ் பண்றது, எப்படி பிபி பாக்குறது, எப்படி இது இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஆர்வமா கத்து வச்சுக்கிட்டு அதுக்காக ட்ரெயின் ஆயிட்டு இருக்க சமயத்துல திடீர்னு வந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சீட் வந்துட்டு கிடைக்காம அப்படி தள்ளி போறச்ச
அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் அதை அக்செப்ட் பண்றதுக்கு இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ ப்ராக்டிக்கலா பேசணும் அப்படின்னா எல்லா வாலிபர்கள் மாதிரி எனக்கும் வந்துட்டு கொஞ்சம் அது ரொம்ப டிப்ரெஸ்டா கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ். பட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கிடைச்ச ஒரு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடத்துல வந்துட்டு ஆண்டவர் நம்மள ஒரு ஸ்பெஷலா வந்துட்டு காட்டும் போது இல்லை யூனிக்கா வைக்கும் போது அந்த இடத்துல ஆண்டு நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க தான் அப்படிங்கிறது ஒரு தெரிய வர ஒரு சூழ்நிலை தான் இதுக்காக தான் ஆண்டவர் என்னை கொண்டு வந்தாரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அதை வந்துட்டு முழுசா அக்செப்ட் பண்ணது. அண்ட் அதுக்கப்புறம் என்னோட யூஜி முடிஞ்சது, அதுக்கப்புறம் என்னோட பிஜி, என்னோட எம்ஃபில், அப்படியே வந்துட்டு என்னோட கெரியர் வந்துட்டு பில்ட் பண்ண ஆரம்பிச்சப்ப கூட முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு அப்படின்னு போன சமயத்துல கூட இந்த இடத்துல முக்கியமா வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் என்னோட எம்ஃபில் சர்டிபிகேட் கூட எனக்கு முடியல, கம்ப்ளீட்டா கிடைக்கல. என்னோட எம்ஃபில் வைபா வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா வந்துட்டு ஒரு வேலை கிடைச்சது. அந்த இன்டர்வியூக்கே நான் சொல்றேனுங்களே, போகும்போது நான் கொஞ்சம் ரொம்ப எக்ஸைட்டடா போனேன், ஏன்னா முதல் வேலை, அதுவும் வந்துட்டு சரி போவோம் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கேன் அப்படின்ட்டு. இங்கதான் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த இன்டர்வியூல கிட்டத்தட்ட ஒரு 45 பேர் வெளியில வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு 7:30 8:00 அந்த காலேஜ் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு போய் உட்கார்ந்துட்டு இருந்தப்ப என்ன மட்டும் தனியா உள்ள கூப்பிட்டாங்க. தனியா கூப்பிட்டுட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் அதை எல்லாத்தையும் பார்த்தோம், அதனால உங்களுக்கு நாங்க இன்டர்வியூ வைக்கிற மாதிரியே இல்லை, நாங்க உங்களை வந்து டைரக்டா செலக்ட் பண்ணிட்டோம், உங்களோட எம்ஏ சர்டிபிகேட் வச்சு உங்களுக்கு கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க சேர்மாஸ்ட், அதனால நீங்க இப்பவே செலக்டட், நீங்க ஒர்க் பண்றது இட் வாஸ் ஒன்லி ஃபார் ஃபியூ தௌசண்ட்ஸ். ஆனா வந்துட்டு அந்த இடத்துல அந்த இன்டர்வியூ வந்து காலையில இருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நடந்துச்சு. நான் அங்க ஜாயின் பண்ணிட்ட பிறகுதான் அங்க வந்துட்டு இன்டர்வியூல இருந்து செலக்ட் ஆனவங்க வந்துட்டு சொல்லி தெரிய வந்துச்சு. அதனால நம்ம ஆண்டவரோட பிள்ளைங்க அப்படிங்கிறது கட்டாயம் நீங்க எங்க இருந்தாலும் வந்துட்டு அனைவருக்கும் அது புரியுற மாதிரியும் இல்ல தெரியற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லதான் வந்துட்டு நம்மள ஆண்டவர் வந்துட்டு வைப்பாரு. அந்த சிச்சுவேஷனும் அதுக்கேத்த மாதிரிதான் இருக்கும். சோ அது அங்க அந்த சிச்சுவேஷன் அண்டர்கோ பண்ணும் போதுதான் உங்களுக்கு தெரியும் உண்மையிலே ஆண்டவர் எதுக்காக நம்மள இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது புரிஞ்சது எனக்கு. ஸோ நீங்க சொல்லும் பொழுது ஆண்டோட பார்வையில அவருடைய பிள்ளைங்க தே ஹாவ் அ வெரி ஸ்பெஷல் பிளேஸ். ஆனா நம்ம நிறைய நேரத்துல உலகத்தோடு ஒத்து உலக வேஷத்தை போட்டுட்டு உலகத்தாருடைய வழிகள்ல போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஒருவேளை அந்த ஒரு ஆண்டு நமக்குன்னு வச்சிருக்க ஸ்பெஷல் பிளான நம்ம மிஸ் பண்ணிடுறோமோ அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணுது. ஸோ காட் ஹேஸ் அ ஸ்பெஷல் பிளான் ஃபார் ஈச் ஆஃப் இஸ். அவருடைய பலத்த கரத்துக்குள்ள நம்ம அடங்கி இருந்தோம்னா ஏற்ற காலத்துல கர்த்தர் கண்டிப்பா நம்மள உயர்த்துவார் அப்படின்றதுக்கு ஒரு அருமையான சாட்சி சிஸ்டர். ஸோ தொடர்ந்து என்னென்ன விதங்கள்ல நீங்க உங்களுடைய கெரியர், உங்களுடைய எஜுகேஷன் இதெல்லாம் மத்தியில எந்தெந்த விதத்துல உங்களுடைய வாழ்வு நாட்டுல நீங்க இயேசப்பாக்காக சாட்சியா நிக்க முடிஞ்சது? அது வந்துட்டு அந்த ஒரு 13 வயசுல இருந்தே வந்துட்டு ஆரம்பிச்சதுதான் சரிங்களா. அதாவது சங்கீதம் 119 அதுக்கப்புறம் 9 சொல்லியிருக்க மாதிரி வாலிபன் தன் வழியே எதனால் சுத்தம் பண்ணுகிறான், அது ரொம்ப முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தையினாலதான். அது இந்த வாலிப பிரயாணத்துல இருந்து படிக்கும் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷனே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் சரிங்களா. அது வந்துட்டு நான் என்ன சொல்வேன் அப்படின்னா ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வந்துட்டு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதர்ஸ் கேன் ஐ கேன் நாட், அதர்ஸ் மே ஐ மே நாட் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். மத்தவங்களால செய்ய முடியும், நான் இதை செய்யலாமா இல்ல செய்ய வேண்டாமா அப்படிங்கறத வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிக்கணும். அண்ட் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு பிப்ளிக்கலா அலைன் ஆயிருக்கு, ஸ்கிரிப்சரோட அலைன் ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ண வேண்டியது இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் படிக்கும் போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க, வா நம்ம வந்துட்டு மூவி போலாம் அப்படிங்கிற வந்துட்டு கேட்பாங்க, நம்ம ஏதாவது கிளாஸ் பங்க் பண்ணிட்டு போலாம் அப்படிங்கிறது ஒரு அவுட்டிங் கேட்பாங்க சரியா. அதுக்கு அவுட்டிங் போக வேண்டாம் அப்படிங்கிறது நான் சொல்ல மாட்டேன், பட் நீங்க எது நடந்தாலும் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும், தட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட். அப்பா அம்மாக்கு தெரியாம செய்யலாம், ஆண்டவருக்கு தெரியாம எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் எப்பவுமே நம்மளை பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருந்தாதான் நீ உங்களுக்கு கர்த்தர் மேல இருக்கிற அந்த பயம் வந்துட்டு வளரும். அது வந்துட்டு ரொம்ப முக்கியம், ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்.
அண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்துட்டு 12th முடிச்ச உடனேமே என்னோட 18 வயசுலயே வந்துட்டு சிறுவர் ஊழியம், ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விபிஎஸ், அதுக்கப்புறம் சண்டேஸ்ல வந்துட்டு சண்டே கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 15+ இயர்ஸ் அந்த ஒரு மினிஸ்ட்ரியில தான் இருக்கிறப்ப, அந்த மினிஸ்ட்ரிக்காக நம்மளை வளர்க்கறதுக்கும் இல்ல அந்த மாதிரியான காரியங்கள்ல கொஞ்சம் அதிகமா ஈடுபடும் போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா ஃபர்ஸ்ட் கோச்சுப்பாங்க. நீங்க வந்துட்டு போன் கூட பண்ண மாட்டேங்கிற, எங்களோட நீ வந்துட்டு வெளியில வர மாட்டேங்கிற. அவங்களுக்கு வந்து நம்ம எப்பவுமே சர்ச்ல இருக்கிறது, நீ எப்ப பார்த்தாலும் சர்ச்சு சர்ச்சுங்கிற, இல்ல உனக்கு என்னதான் கிடைக்குதுன்னு தெரியல. சோ இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வரும். பட் ஆனா நம்ம வந்துட்டு அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட ஆண்டவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுங்கிறது தான் நான் இங்க சொல்றேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லல. சி, நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஸ் வந்து தேவை லைஃப்ல. சோ டு ஷேர் சம்திங் வித் தெம், அவங்களோட இருக்கிற மெமரிஸ் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பட் அதை காட்டிலும் நீங்க வந்துட்டு ஆண்டவருக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல வந்துட்டு வந்துடக்கூடாது. அவங்க வந்துட்டு ஒரு தடையா வந்துட்டு ஆகாத அளவுக்கு நம்ம வந்துட்டு அந்த மேனேஜ்மெண்ட் வந்து நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வரும். அங்க அது போயிட்டு அதிகமா நம்ம செய்யும் போது ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆஸ் யூஷுவல் எப்பவுமே வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படி சில ஃப்ரெண்ட்ஸை கட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் வந்தா அதை கட் பண்றதுல தவறே கிடையாது. இப்போ அவங்க ஒரு ஹிண்டரன்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு கிவ் அ நோ டு தெம், ஓகே ஃபைன் அப்படின்னு. அவங்க கூட வந்தாதான் ஒரு கண்டிஷனோட தான் அந்த அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பில்ட் ஆகும் அப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அதை வந்துட்டு நம்ம கட் பண்றதுக்கு ரெடியா வந்துட்டு இருக்கணும். ஸோ ஏன்னா நம்ம வேதம் வாசிக்க வாசிக்க எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளும் அவங்களுக்கும் நமக்கும் ஒன்றும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்லை. அவங்கள ஆண்டவர் எப்படி படைச்சாரோ அதே மாதிரி தான், காட் ஹேஸ் கிரியேட்டட் ஈச் ஒன் ஆஃப் இஸ் இன் இஸ் ஓன் லைக்னஸ் அண்ட் இஸ் இன் இஸ் இமேஜ். ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் வந்துட்டு கொடுத்துருக்காரோ அதுவும் நமக்கு அப்ளிகபிள். ஸோ அதனால நிறைய வந்துட்டு டைம் இங்கே வேதம் வாசிக்கவும் இல்லை ஜபத்துல ஸ்பெண்ட் பண்ணும் போது அந்த ஆண்டவருடைய பிரசனமே உங்களை கொஞ்சம் கொஞ்சமா இந்த விஷயத்துல இருந்து, நமக்கு தேவையில்லாத சில குவாலிட்டிஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கு, ஆனா நீங்க அதிகமா ஆண்டவரை பார்க்க 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 ஆண்டவரோட கேரக்டர்ஸ் எல்லாம் நமக்குள்ள தானாவே ரிஃப்ளெக்ட் ஆக வந்துட்டு ஆரம்பிச்சோம். அதுல ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், எனக்கு நான் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்ட் பர்சன், அது இப்பவும் எனக்கு இருக்கு, அது கம்ப்ளீட்டா போகலன்னு நான் சொல்லலை. பட் ஆனா அப்ப நான் ஸ்கூல் படிக்கும் போது அந்த மாதிரி ஒரு டைம்ல எல்லாம் நான் நிறைய எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னா, கதுவை படார்னு அடிக்கிறது, நிறைய திங்ஸ் நான் தூக்கி போட்டு உடைப்பேன். ஆனா ஆண்டவர் என்னோட வாழ்க்கையில வந்த பிறகுதான் அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு மாற ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டவரை பார்க்க பார்க்க ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை நம்ம விட்டு வந்துட்டு வெளியில போயிடும். அதுக்கு நம்ம ஈக்குவலி நம்மள வந்து ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்கணும். ஆவியானவர் நமக்குள்ள கிரியை செய்யறதுக்கு நம்ம வந்துட்டு ஃபுல்லா சரண்டர் பண்ணணும் ஆண்டவர்கிட்ட. பிரேஸ் காட், பிரேஸ் காட். சோ வெவ்வேறு குடும்ப பின்னணிகள், வெவ்வேறு இடங்கள்ல பிறந்து வளர்ந்த நீங்க, ஆனா நிறைய சிமிலாரிட்டிஸ் பார்க்க போனோம்னா, ஒரு 13-14 அந்த ஸ்டேஜ்ல தான் நீங்க ஆண்டவருக்குள்ள வந்திருக்கிறீங்க. வாலிப நாட்டுல எப்படி கர்த்தருக்காக உங்களே நீங்க வந்து பரிசுத்தமா காத்துக்கிட்டீங்க, எப்படி ஊழிய வாஞ்ச சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, யூத் மினிஸ்ட்ரி, இப்படி சின்ன வயதுல யங் ஏஜ்ல இருந்தே ஊழியத்துல அதிகமான வாஞ்சையோட நீங்க செயல்பட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய காரியங்கள் வி ஆர் ஏபிள் டு சி சிமிலாரிட்டிஸ் ஆல்சோ பிட்வீன் போத் ஆஃப் யூ. ஸோ நீங்க எப்படி கர்த்தர் உங்க ரெண்டு பேரும் எப்படி இணைச்சாங்க, ஹவு டிட் யூ வெயிட் ஆன் காட் ஃபார் ஹிஸ் வில்? ஸோ ஹூ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட்? மேபி பாஸ்டர் ஸ்டீஃபன். எஸ், பிரைஸ் லார்ட். இது ஒரு பெரிய ஒரு சாட்சி சிஸ்டர். நான் சுருக்கமா சொல்லிடுறேன், ஏன்னா நேரம் அதிகமா இல்லாததுனால. ஆக்சுவலா நான் வந்து திருமணம் ஆக கூடாது என்பதாக தான் நான் வந்து ஊழியத்துக்கு என்ன ஒப்பு கொடுத்திருந்தேன். திருமணம் கூட ஒரு பாஸ்டரே கல்யாணம் பண்ண கூடாதுன்னு யோசிச்சிருந்திருக்கலாம் இல்லைங்களா? கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர், உண்மைதான். அப்ப நான் வந்து திருமணம் செய்யாமல் நான் ஆண்டவருக்காகவே வாழணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து, நான் ரொம்ப ஏன்னு சொன்னா, நான் ஆண்டவரை பார்க்க பார்க்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க, அவருடையத்துல பேச ஆரம்பிக்க ஆரம்பிக்க, என்னுடைய அன்பு முழுமையுமாக நான் ஆண்டவரோடு செலவு செய்ய ஆரம்பித்து விட்டேன். எனக்கு ஆண்டவரே போதும், ஃபாதர் சொன்ன மாதிரி ஆசையெல்லாம் நீர் தானையா அப்படின்ற மாதிரி, அப்ப ஆண்டவரே அப்படியே எல்லாமே அப்படின்னு சொன்ன மாதிரி, நான் வேண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்லி என்னுடைய 21வது வயதுல நான் பைபிள் காலேஜ் முடிச்சு பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணப்பட்டேன். அப்ப என்னுடைய 21வது வயதுல நான் திருமணம் வேண்டாம் என்று சொல்லி முடிவு செய்து
தொடர்ந்து நான் ஊழியத்திலே கவனம் செலுத்தி ஜெபிப்பதும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதும் தொடர்ந்து ஆண்டவருக்காக இன்னும் பயன்படணும், அநேக ஆத்துமாக்களை கர்த்தரண்டையில திருப்பணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை அந்த தேசத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லிதான் நான் தீர்மானித்து நான் ஓடிக்கொண்டிருந்தேன். சமீப நாட்களாக கர்த்தர் என்னிடத்துல பேசி நீ திருமணம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இதை சொல்லும் போது எனக்கு பெரிய அதிர்ச்சி, என்னை சார்ந்த நிறைய தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசிகளுக்கு பேரதிர்ச்சி. பாஸ்டர் இது வரைக்கும் வந்து தனியா தானே இருந்திருக்காரு, ஊழியம் செஞ்சிருக்காரு, இப்ப திடீர்னு திருமணமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து அதை எதிர்த்தாங்க, ஒரு சில பேருக்கு வந்து அது பிடிக்கல, ஒரு சில பேருக்கு வந்து இது தேவன் தான் சொல்லியிருப்பாரா, ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்க ஆரம்பித்தாங்க. நான் ஒரு 3 வருடமாக தொடர்ந்து அதுக்காக ஜெபித்த போது திட்டம் தெளிவுமாக கர்த்தர் எனக்கு சொப்பனத்துல தரிசனத்தின் வழியா திருமணம் செய்ய வேண்டும் என்பதாக 2023 வருடத்துல அதை உறுதி செய்தார். 2024 வருடத்துல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களுடைய திருமணம் பிப்ரவரி 15ஆம் தேதி நடந்தது. ஒரு மாதம் 10 நாட்கள் ஆகியிருக்கிறது, 40 நாட்கள் தான் ஆகுது திருமணம் ஆகி. போன வருடத்துல கர்த்தர் ஜனவரியில உறுதிப்படுத்தினத ஜூன் மாதம் நாங்கள் வந்து ஒரு எங்களுடைய கிளை சபை, அந்த சபையை வந்து பிரதிஷ்டை செய்ய நானும் என்னுடைய அருமையான இன்னொரு போதகர் என்னுடைய சகோதரர் பாஸ்டரும் சேர்ந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த மீட்டிங்கில் தான் என்னுடைய துணைவியார் வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் அந்த தம்பி இப்போ ஒரு பாஸ்டரா இருக்காங்க அந்த இடத்துல மீட் பண்ணாங்க. என்னுடைய சகோதரர் அவர் ஊழியக்கார் வந்து நாங்கள் 2 பேரும் அந்த மீட்டிங் போனோம். அவங்க என்னுடைய சகோதரரிடத்துல வந்து என்னுடைய துணைவியார் வந்து அப்போ ஜெபிக்க வந்தாங்க. அப்ப என்னுடைய சகோதரர் வந்து அவங்களுடைய தலையில கைய வச்சு அண்ணன் இந்த மாதிரி ஜெபிக்கும் போது ஒரு சவுண்ட் அவங்களுக்கு கேட்டுச்சு, மனவாட்டி மனவாட்டின்னு சொல்லி. உடனே வந்து அந்த வெளிப்பாடை வந்து என்கிட்டயும் சொல்லல, என்னுடைய துணைவியார்ட்டையும் சொல்லல, அவங்க அப்படியே வச்சு ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் எங்க சர்ச்ல, நான் ஊழியம் செய்யற என்னுடைய சபையில ஒரு உமன்ஸ் கேதரிங் மீட்டிங் வந்து அக்கினி அபிஷேக கூட்டம் வைக்க சொல்லி ஆண்டவனோடு பேசினாரு. நான் போய் அண்ணன் கிட்ட சொன்னேன், அண்ணன் இந்த மாதிரி மீட்டிங் வைக்கணும், யாரை ஸ்பெஷல் ஸ்பீக்கரா கூப்பிடணும், நீங்க யாராவது ஒரு ஸ்பீக்கர் இருந்தா சொல்லுங்கன்னு ஜெபிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி மறுநாள் என்னை கூப்பிட்டு அழைத்து யாரை கூப்பிடணும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி என்னை வைத்து கொண்டே என்னுடைய மனைவியினுடைய தொலைபேசிக்கு தொடர்பு கொண்டு, சிஸ்டர் இந்த மாதிரி எங்களுடைய பிரான்ச் சர்ச்ல ஒரு மீட்டிங் இருக்கு, நீங்க உமன்ஸ் பேசணும், வரவங்க வாங்கன்னு சொன்னாரு. அவங்களும் வந்தாங்க, வந்து தேவனுடைய வார்த்தையை கொடுத்தாங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதமாக அநேக மக்கள் அன்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. அநேகருக்கு தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய அபிஷேகம், அநேக தேவனுடைய வார்த்தைகள் சென்றடைந்தது. அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க, நானும் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 3 டேஸ் பேக் வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி அண்ணன் சொன்னாரு, இந்த மாதிரி உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்கள தான் உங்க மனைவின்னு சொல்லி எங்க இடத்துல பேசுறார், ஆகவே ஜெபிங்க தம்பி, ஜெபிச்சுட்டு ஆண்டவர் உங்ககிட்ட என்ன சொல்றாரு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. நானும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்துல ஒரு 3 நாள் உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் தெளிவாய் வந்து எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுத்து இதுதான் அவனுடைய மனைவி என்பதாக உறுதியா கர்த்தனோடு பேசினார். அந்த 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு அப்புறம் என்னென்ன காரியெல்லாம் நடந்தது, எப்படிலாம் ஆண்டவர் வந்து பேசினார் என்பது என் மனைவி சொல்லுவார். எனக்கு வந்துட்டு நான் வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி எனக்கு இப்ப 33 இயர்ஸ், நான் ஒன்றும் ஒரு வாலிப பெண் வந்துட்டு, ஐ மீன் ரொம்ப ஒரு யங்ஸ்டர் கிடையவே கிடையாது. ஸோ எனக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா, எனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தது, நான் 25 இயர்ஸ்ல இருந்தே பார்த்துட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஃபர்ஸ்ட் என்னை வந்துட்டு பொண் பார்த்தது அப்படிங்கிறது பாஸ்டர் மட்டும்தான் வந்துட்டு பார்த்தாங்க. நிறைய அந்த மாதிரி வந்தாங்க, நிறைய இன்ஜினியர்ஸ் வந்தாங்க, அப்ராட்ல இருக்க பீப்புள் வந்துட்டு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நிறைய ஐடி ப்ரொஃபஷனல்ஸ், நிறைய பேருக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஆனா நான் எல்லாருக்கிட்டையும் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் வந்துட்டு ஜெபிங்க, ஆண்டவர் வந்துட்டு எனக்கு ஏற்ற துணைய கொடுப்பாரு அப்படிங்கிறது வந்துட்டு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். ஏன்னா ஆண்டவர் எப்பவுமே ஒருத்தர் கொடுக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு பெஸ்டா கொண்டு வருவாரு. அண்ட் நமக்கு வந்துட்டு ஃபியூச்சர் என்னங்கிறது தெரியாது, ஃபியூச்சர் என்னங்கிறது கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நான் வந்துட்டு அதை ரொம்ப நான் அதுல ஃபோக்கஸே பண்ணாம நான் என்னோட கெரியர்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருந்தேன்.
நான் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு டிகிரி அப்ளை பண்ணி என்னை அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்கு எக்ஸாம் எழுதிக்கிட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் என்னோட காலேஜ்ல வந்துட்டு இருக்கிற டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அடுத்தடுத்து என்ன பண்ணணும் எவ்வளோ பெஸ்டா பண்ணலாம் இந்த மாதிரி தான் நான் ரொம்ப கெரியர் ஓரியன்டட் பர்சன். அண்ட் என்னோட வீக்கெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே ஃபுல்லா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஓரியன்டா இருக்கும். 5 days வந்து காலேஜ், அந்த 2 days வந்துட்டு சர்ச் ரிலேட்டட், அதுக்கப்புறம் வந்துட்டு யங் பீப்புள் மீட் பண்றது, வேற எங்கேயாவது வந்துட்டு மிஷன்ஸ் போறது, ஒரு ரீஹாப்ஸ்ல வந்துட்டு போயிட்டு விசிட் பண்ணி, ஸோ இதே மாதிரி தான் வந்துட்டு போயிட்டே இருந்துச்சு. தவிர நான் அந்த மேரேஜ் அப்படிங்கிறது ஆண்டவர் கிட்ட சரண்டர் பண்ணதுனால எவ்வளோ நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஏன்னா அது 40 இயர்ஸ்ல இருந்தா கூட ஓகே அப்படின்ட்டு வந்துட்டு நான் ரொம்ப அதை பத்தி நினைக்கவே இல்லை. அப்ப அந்த July 23rd அந்த ஒரு சர்ச் டெடிக்கேஷன்ல போயிட்டு நான் அப்படி பின்னாடி உட்காந்துட்டு இருந்தேன். பாஸ்டர் என்னை வந்துட்டு முன்னாடி கூப்பிட்டு ஜெபிச்சாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு ஆகஸ்ட் ஒரு 1st week கால் பண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி 15th அன்னைக்கு நீங்க வந்துட்டு ஷேர் பண்ணுங்க ஆண்டவருடைய வேர்ட். நானும் சரின்னு சொல்லிட்டு மெசேஜ் எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அன்னைக்கு அவங்களோட, அதான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க ஒரு பாண்ட், அவங்க அவங்க கிட்ட பேசிட்டு அவங்களோட சபையாரெல்லாம் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வந்தாச்சு. ஒரு ஆகஸ்ட் ஒரு 22nd அன்னைக்கு எனக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால், அதுல இந்த மாதிரி நாங்க உங்களை வந்துட்டு ஒரு பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்றவருக்கு கேட்கலான்ட்டு இருக்கோம், நீங்க வந்துட்டு ஜெபிங்க அப்படின்னாங்க. எனக்கு பாஸ்டர் ஸ்டீஃபன் யாருன்னே தெரியாது, யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னா, இல்ல நீங்க வந்து பேசுனீங்களே அந்த சபையில அந்த சபையோட போதகர் தான் பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படின்னாங்க. எனக்கு இவங்களோட ஃபேஸ் கூட வந்துட்டு எனக்கு சரியா ரெஜிஸ்டர் ஆகல. அப்போ அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க ஜெபிங்க ஆண்டவர் எஸ்ன்னு சொன்னாதான் நாங்க பாஸ்டரோட ப்ரொஃபைல் கூட ஷேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு. நீங்க முன்னாடியே சொன்னீங்க பாஸ்டரை வந்துட்டு அவங்களுக்கு திருமணம் பண்ணிக்கிறது அவ்வளவா பிடிக்கல அப்படின்ட்டு. அதுக்கு நான் அந்த ஒரு ரீசன் நான் சொல்றேன், ஏன்னா வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும் கமிட்மெண்ட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பாஸ்டர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்களோ அப்படிங்கிற வந்துட்டு ஒரு பயம். அதே மாதிரி ஈக்குவலி என்ன அப்படின்னா, நான் இந்த மாதிரியே ஊழியம் செஞ்சுட்டு போயிடலாமே, நான் எதுக்கு வந்துட்டு ஒரு சபை ஊழியத்துக்கு வந்துட்டு போகணும் அப்படிங்கறத ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் எனக்குள்ள இருந்துச்சு. ஏன்னா எல்லார் மாதிரியும் தான் நம்மளால வந்துட்டு அதிகமா வேற விஷயங்கள்ல, அதாவது என்னோட கெரியராவோ இல்லைன்னா வந்துட்டு அதர் திங்ஸ்ல என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதுல இருந்த கமிட்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு பயம் வந்துட்டு எனக்கு அதிகமாவே இருந்துச்சு. அண்ட் திடீர்னு ஒரு பாஸ்டருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டோடனே அது வந்துட்டு ஒரு ஒரு கேஷுவலான விஷயம், சர்ச்ல யாரையாவது பார்த்து இந்த மாதிரி வந்துட்டு ப்ரொபோசல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது. சரி நான் உடனே நோ சொல்ல முடியாம, சரி ஒரு 2 days கழிச்சு நோ சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலேஜ்ல இருந்து அது கூட பேசுனதுனால போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு டியூஸ்டே இந்த மாதிரி ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, வென்ஸ்டே போச்சு, தேர்ஸ்டே அன்னையில இருந்து எனக்குள்ள ஒரு வாய்ஸ், அதாவது ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு, மகளே இதை நான் உனக்கு கொண்டு வந்தது, நீ வந்துட்டு எஸ் சொல்லு அப்படின்னு. எனக்கு வந்துட்டு தூங்குற நைட்ல எல்லாம் தூங்க முடியல, நான் சாப்பிடுறேன் நானா இல்ல, ஏதோ வந்துட்டு எனக்குள்ள ஒரு 2 voice வந்து போராடிக்கிட்டே இருக்கு. ஒன்னு எஸ் சொல்லு சொல்லுது, இன்னொரு வாய்ஸ் வந்துட்டு இல்ல அதெல்லாம் கிடையவே கிடையாது, இதெல்லாம் வந்துட்டு ஒருவேளை என்னோட கான்சியன்ஸா இருக்கும், இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இது ஆண்டவருடைய குரல் தானா அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்துச்சு. அது எனக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாம ஒரு சிச்சுவேஷன்ல நான் இருந்ததே கிடையாது. ஸோ அது கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 30 to 35 days அப்படி வந்துட்டு ஆச்சு. அப்போ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு மிஷன்ஸ் ட்ரிப்பும் போயிட்டேன், கோந்தியா போயிருந்தேன். ஸோ அங்கே ஒரு 3 days வில்லேஜ்ல, நார்த் இந்தியாவில் வந்துட்டு மகாராஷ்டிரா வில்லேஜஸ்ல ப்ரீச்சிங் அங்கெல்லாம் முடிச்ச பிறகு ஆண்டவர் என்ன அங்கே விடவே இல்லை. அங்கே வந்துட்டு ஒரு மிஷினரியோட ஒய்ஃப் அவங்களோட சாட்சி கேட்ட பிறகு ஆண்டவர் அது மூலியமா என்னை பேசிட்டே இருந்தாரு, அவங்க எப்படி பாஸ்டரை மீட் பண்ணாங்க, எப்படி ஊழியத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் வந்துட்டு சொல்லும் போது அது ரொம்ப என்கரேஜிங்கா இருந்துச்சு எனக்கு. அப்ப அவங்களும் சொன்னாங்க, இல்ல இல்ல உங்களுக்கு இந்த ப்ரொபோசல் வந்துட்டு ஆண்டவர் கிட்ட தான் வந்துருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதுக்கு முன்னாடி கோந்தியா போறதுக்கு முன்னாடி நான் என்ன முடிவு பண்ணிட்டேன்னா, நேரா யார் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்களோ இந்த ப்ரொபோசல் அவங்க கிட்ட போய் நம்ம நோ சொல்லிடலாம், ஆண்டவருடைய சத்தம் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுமே நான் வந்துட்டு இல்ல இது வந்துட்டு சொல்லிடலாம்னோ, பிகாஸ் இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்னால தூங்க முடியல, இந்த வாய்ஸ் என்னை விடவே மாட்டேங்குது, என்னால பீஸ்ஃபுல்லா இல்ல, என்னோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டுன்னு அந்த சர்ச்சுக்கு நான் போயிட்டு நோ சொல்ல போகும்போதுதான் அப்ப அந்த பாஸ்டர் சொன்னாங்க, இல்ல இல்ல பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு,
நீங்க ரெண்டு பேரும் கட்டாயம் நேர்ல மீட் பண்ணி பேசணும். நான் உங்களுக்கு இந்த ப்ரொபோசல் கொண்டு வந்ததுக்கு ஏன்னா உங்க தலையில கை வச்சு நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் வந்துட்டு இந்த மாதிரி மனவாட்டி அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாரு அப்படின்னப்ப நான் பாஸ்டர் ஸ்டீஃபன் அவங்க வந்துட்டு வந்தாங்க. நான் பார்க்கவே மாட்டேன், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டயும் பார்த்து இந்த மாதிரி பேசினது இல்லை. ப்ரொஃபஷனலா தான் எனக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நிறைய வந்துட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனல்ஸ் மீட் பண்ணியிருக்கோம், இல்லை ஊழியத்துல நிறைய பேரை வந்து பார்த்து பேசியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி வந்துட்டு யாருக்கிட்டயும் நான் பேசினது கிடையாது, நான் பேச மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் தனியா போயிருந்தேன். அப்போ வந்துட்டு இல்லை நீங்க மீட் பண்ணணும் அப்படின்னப்ப நானும் பாஸ்டர் ஸ்டீஃபனும் வந்துட்டு உட்காந்து பேசும்போது பாஸ்டர் ஸ்டீஃபன் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கன்ஃபர்மேஷன் என்னோட வந்துட்டு ஷேர் பண்ணாங்க. ஷேர் பண்ணும்போது இங்கேயும் ஒரு விஷயம் சொல்லணும் என்ன அப்படின்னா, அவர் என்னை பார்த்துட்டு சொன்னாரு, ஆண்டவர் ஒன்ன குறிச்சு எனக்கு ஒரு சாட்சி சொன்னாரு அப்படின்ட்டு. என்ன சாட்சி சொன்னாருன்னா, கிருபை பெற்றவளே அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் வந்துட்டு 16 வயசுல இருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு ஜெபம், அதாவது அப்ப கொஞ்சம் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இப்படி எல்லாம் படிக்கும் போது எனக்கு அந்த மார்னிங் ப்ரேயர்ஸ் நான் அதிகமா பண்றது உண்டு. நான் 3 o'clock எழுந்து வந்துட்டு ஜெபிப்பேன். காலேஜுக்கு ஒரு 7 o'clock எல்லாம் மார்னிங் கிளம்பணும் அப்படின்னு இருந்தா காலையிலேயே வந்துட்டு எழுந்து ஒரு 5 to 6 o'clock வரலைக்கும் ஒரு 3 hours நான் எப்பவுமே ஆண்டவருடைய சமூகத்துல வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம். அப்போ நான் தினமும் கேட்பேன், ஆண்டவரே நீங்க வந்துட்டு லூக்கா 1 இல்ல மரியாதை பார்த்து கிருபை பெற்றவளேன்னு சொல்றீங்க, அது வந்துட்டு எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம், அது உங்களோட தூதன் வந்துட்டு அவளை பார்த்து அப்படி சொல்றான், நீங்க வந்துட்டு என்ன குறிச்சு இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்வீங்களா, எனக்கு அதுக்கு தேவையான கிருபையை கொடுங்க, கிருபையை கொடுங்கன்னு நான் வந்துட்டு 16 இயர்ஸ்ல இருந்து இப்ப வரலைக்கும், அதாவது திருமணத்துக்கு முன்னாடி வரலைக்கும் கூட வந்துட்டு ஜெபிச்ச நாட்கள் உண்டு. ஸோ அப்ப இது ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது எனக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. நான் அதை அவர்கிட்ட ஓபன் பண்ணவே இல்லை, ஓகே அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். எனக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு சமாதானம், ஒரு சந்தோஷம். அந்த இடத்துல நாங்க பேசும் போதே வந்துட்டு ஒரு சுத்தி ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாங்க வந்துட்டு உணர்ந்தோம். இப்போ ரெண்டாவது என்னோட ஃபைனான்ஸ், ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடிதான் எங்க அப்பா மறைச்சிட்டாங்க. அப்ப நானே தான் இருக்கணும், எனக்கு இன்னும் கமிட்மெண்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. நான் தான் என் குடும்பத்தை பாத்துக்கணும், எங்க அம்மா, அதுக்கப்புறம் எங்களோட அத்தை, எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் வயசானவங்கிறதுனால என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. எல்லா ஏரியாஸ்லுமே வந்துட்டு நான் என் குடும்பத்துக்காக அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்தேன். அப்ப திரும்பவும் நான் எப்படி ஃபைனான்ஸ் ஹேண்டில் பண்ணுவேன், ஏன்னா இவர் ஒரு ஊழியக்காரங்களா இருக்காங்க, இவங்க எப்படி நான் ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி அதாவது சபையில இருந்தே வந்துட்டு நான் கிறிஸ்தவர்கள் பெண்டிகாஸ்டல் பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க கூட பெண் கேட்கும் போது இதே மாதிரி நகை போடாதவங்களா இருந்தா கூட அவங்க வந்துட்டு என்ன கேட்டது என்னன்னா, நீங்க மாப்பிள்ளைக்கு என்ன செய்வீங்க அப்படின்னு கேட்டது உண்டு. அப்ப எனக்கு இதனால ஒரு பயம் இருந்துச்சு, இப்ப கூட யாருமே இல்லை, நானே தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணோம், இது எப்படி நான் வந்துட்டு பண்ணுவேன். அப்ப நான் பாஸ்டர் பார்த்த உடனே நான் கேட்டேன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, என்னால ஃபினான்ஷியலா உங்களை சப்போர்ட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல, என்னோட சிச்சுவேஷன் எப்படி இருக்கு, ஏன்னா இவங்களுக்கு எல்லாம் எதுவுமே தெரியாது, வெறும் ஜெபிச்சுட்டு ஆண்டவர் காமிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, இல்லை நீங்க என்ன ஃபினான்ஷியலி சப்போர்ட் பண்ண வேண்டாம், எனக்கு வந்துட்டு ஆண்டவருடைய சித்தம் செய்யறது தான் என்னுடைய விருப்பம், ஆண்டவர் சொன்னாரு நான் வந்துட்டு அதுக்கு கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு வந்துட்டு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அங்கிருந்து கிளம்பும் போதே ஆவியானவர் என்கிட்ட, மெட்ரோல நான் ஏறி கிளம்புறேன், அப்பவே ஆண்டவர் சொன்னாங்க, இதுதான் நான் உனக்கு கொண்டு வந்தது, இதனால நீ வந்துட்டு கண்டிப்பா எஸ் தான் சொல்லி ஆகணும். அப்ப நான் ரொம்ப ஹாப்பியா வீட்டுக்கு போறேன், வீட்டுக்கு போயிட்டு எங்க வீட்டுல வந்துட்டு சொன்னேன். அப்போ இவரோட போட்டோ எதுவும் இல்லை. சரின்னு சொல்லிட்டு நான் கோந்தியா எல்லாம் போயிட்டு வந்த பிறகு திரும்ப ஒரு 3 days எங்க வீட்டுல எல்லாம் சொன்னாங்க, நீ வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணி ஜெபி கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லி. அப்போ நான் ஒரு 3 days வந்துட்டு சரி இதுக்காக கல்யாணத்துக்காக நான் இவர்கிட்ட, இவரு ஃபாஸ்ட் என்ன கடைசியா சொல்லி அமிச்சாங்க, டேக் யுவர் ஓன் டைம், நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதைப்படி நீங்க செய்யுங்க அப்படின்னு என்ன சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்ப நான் இதுக்காக ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days ஃபாஸ்டிங் வந்துட்டு பண்ணியிருந்தேன், ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே. ஆனா நான் திருமணத்துக்காக ஜெபிக்கவே இல்லை, நான் வந்துட்டு அங்க மிஷின்ஸ் ஊழியத்துக்கு போயிட்டு வந்த பிறகு நான் அதுக்கு அதை குறிச்சுதான் நான் ஜெபிச்சுட்டு இருந்தேன். நான் எந்த ஏரியாலாம் இன்னும் வளரணும், ஆண்டவரோட கிருபை எனக்கு எங்கெல்லாம் தேவைப்படுது, பலன் தேவைப்படுது, இதுக்காக ஜெபிச்சுட்டே இருக்கும் போது இப்ப கடைசியா நான் எப்பவுமே நிறைய நேரத்துல ஆண்டவரோட பேசுறது எப்படின்னா சும்மா கேஷுவலா அப்படி நடந்து போகும்போது பேசுவேன். அதிகமா குளிக்கிற டைம்ல வந்து நான் ஆண்டவர் கிட்ட சும்மா அப்படியே பக்கத்துல உட்காந்து எப்படி கேஷுவலா பேசுமோ அந்த மாதிரி பேசுவேன். அப்ப குளிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் கிட்ட சொல்றேன், ஆண்டவரே எனக்கு இது தெரியுது நீங்க தான் கொண்டு வந்தீங்கன்னு,
நான் வந்துட்டு இத்தனை நாள் நான் வந்து ரொம்ப அதை வந்துட்டு அசட்ட பண்ணிட்டேன், நான் இப்ப இந்த நேரத்துல நான் அதை சரண்டர் பண்றேன், நான் வந்துட்டு உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு நான் ரெடி, உங்களுடைய சபைக்கு நான் ஊழியம் செய்ய நான் ரெடி, ஐ எம் ரெடி டு சர்வ் யுவர் பீப்புள், ஐ எம் ரெடி டு சர்வ் பாஸ்டர் ஸ்டீஃபன் அப்படிங்கிறது வந்துட்டு நான் சொல்லிட்டு, அப்புறம் ஆண்டவர் கிட்ட நான் சில்லியா வந்துட்டு ஒரு கேள்வி கேட்டேன், இது ரொம்ப சில்லியா இருக்கும் ஆனாலும் நீங்க வந்துட்டு எனக்கு கன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துட்டீங்க, ஃபைனலா ஒரே ஒரு சிக்னல் மட்டும் கொடுங்க, எனக்கு இவங்க யாருன்னே தெரியாது அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஏன்னா நாங்க மீட் பண்ணப்ப கூட எங்களோட பேக்ரவுண்ட்ஸ் அதையெல்லாம் நாங்க எதுவுமே டிஸ்கஸ் பண்ணல, எனக்கு பாஸ்டர் படிச்சிருக்காங்களானாலே தெரியாது, எவ்வளவு படிச்சிருக்காங்கன்னு தெரியாது, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ நான் ஆளுர்கிட்ட சொன்னேன் நீங்க ஏதாவது ஒரு சிக்னல் கொடுங்க, என்ன சிக்னல் அப்படின்னா அவர்கிட்ட என் நம்பர் கிடையாது, அவரே கால் பண்ண சொல்லுங்க, இதுதான் வந்துட்டு நீங்க கொடுக்க வேண்டிய சிக்னல் அப்படின்னு அவர் விளையாட்டு தனமோ ஒன்று சொல்லி விட்டுட்டேன். சாட்டர்டே போச்சு, சண்டே போச்சு, மண்டே நான் காலேஜ்ல வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது ஒரு அரௌண்ட் ஒரு 12 o'clock, பிட்வீன் 11:30 to 12, எனக்கு வந்துட்டு வைஃபை கனெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல அன்னைக்கு கொஞ்சம் வந்துட்டு கிடைக்கல, ஒரு ப்ராப்ளமா இருந்துச்சு, நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்து நின்று என்னோட ஃபோனை எடுத்து டிபார்ட்மெண்ட் ஒர்க்காக வந்துட்டு மெயில்ஸ் செக் பண்ணோம், பார்க்கும் போது தான் இவரோடது நோட்டிபிகேஷன் ஃபிளாஷ் ஆகுது வாட்ஸ்அப்ல, ப்ரைஸ் த லார்ட் ஐ எம் பாஸ்டர் ஸ்டீஃபன் கேன் ஐ கால் யூ நவ் அப்படின்ட்டு. அப்ப அதுதான் வந்துட்டு கிடைச்ச எனக்கு சிக்னல், அந்த சிக்னலுக்காக நான் வெயிட் பண்ணது உண்டு, அதுக்கப்புறமா நாங்க வந்துட்டு எஸ் சொன்னோம், அப்புறம் என்னை வந்துட்டு பார்க்க வந்தாங்க. அதுக்கப்புறமாவும் இன்னொரு சாட்சி என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் எல்லா ஒரு பெண்ணுக்கும் வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும்ல, கல்யாணம் பண்ணி போறது நம்மளோட அப்பா மாதிரி இருக்கணும், அதுவும் எங்க அப்பா இறந்துட்டதுக்கு அப்புறம் எங்க டேடியை நான் ரொம்ப வந்துட்டு மிஸ் பண்ண நாட்கள் வந்துட்டு உண்டு. அப்ப இங்க பாஸ்டர் திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணாங்க, கால் பண்ணிட்டு சொன்னாங்க என்ன இந்த மாதிரி ஆவியானவர் என் கிட்ட வந்துட்டு உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ண சொல்றாங்க அப்படின்னாங்க. சரிங்க பாஸ்டர் நீங்க சொல்லுங்க அப்படின்னா, இல்ல என்ன சொல்ல சொல்றாரு அப்படின்னா, எனக்கு உங்க லைஃப்ல வந்து ரெண்டு ரோல்ஸ் இருக்கு அப்படின்ட்டு, ஒன்னு ஆஸ் யுவர் ஸ்பவுஸ், உனக்கு கணவனா ஒரு ரோலு, இன்னொரு ரோல் ஆண்டவர் என்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா உனக்கு ஒரு தகப்பனா இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு என்கிட்ட சொல்றாரு, அதனால நான் உங்க அம்மா உங்க அத்தை உங்க அப்பா இருந்த இடத்துல ஆண்டவர் என்னை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னார். அது இன்னும் வந்துட்டு ஒரு ஷாக்கிங்கா இருந்துச்சு, யார்கிட்டயுமே நான் ஷேர் பண்ணது கிடையாது, அது சின்னதா மனசுல ஒரு நினைச்சது, நம்ம நினைக்கிறத கூட ஆண்டவர் எப்பவுமே கேட்டுக்கிட்டோம், அதை வந்துட்டு எப்பவுமே பார்த்துக்கிட்டேதான் வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப நான் வந்துட்டு ஆண்டவருடைய சத்தத்துக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு எஸ் கீழ்ப்படைஞ்சேன். நான் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டவுரியும் இல்லாம பாஸ்டரே தான் வந்துட்டு எல்லாத்தையும் எங்களோட மேரேஜ் செலவு அதெல்லாம் வந்துட்டு பாத்துக்கிட்டாங்க. அதனால இது வந்துட்டு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஏன்னா எனக்கே வந்துட்டு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், 21st century கூட இந்த மாதிரி ஏதாவது நடக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு என்னால இப்போ யூகிக்கவே முடியல. நல்ல கர்த்தர் செய்யற காரியங்கள் மிகவும் பெரிது, அது வந்துட்டு யாராலையும் வந்துட்டு அத நினைக்கவே முடியாது அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பிரேஸ் காட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஸ்டோரி ஆஃப் லவ் அஸ் வெல் அஸ் எப்படி கர்த்தர் வெவ்வேறு பேரை தெரிந்து கொண்டு இணைக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு அருமையான சாட்சி நம்ம கேட்டோம். இதை பார்த்துட்டு கேட்டுட்டு இருக்கிற வாலிப பிள்ளைகள், உண்மையிலேயே உங்களுடைய ஃபியூச்சர் கர்த்தருடைய கருத்தை நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் இன் ஹிஸ் ஓன் டைம் கர்த்தர் நேர்த்தியா செய்யறது எவ்வளவு சுவாரஸ்யங்கள் பாத்தீங்களா. எந்த விதமான இனிஷியலா இருந்த குழப்பங்கள் எல்லாம் கூட கர்த்தர் நீக்கி இதுதான் வழி, இதுதான் உன குறிச்ச சித்தோன்றத தெரிவித்து எவ்வளவு சந்தோஷமா காரியங்களை கர்த்தர் நடப்பித்திருக்கிறாங்க. சோ இவங்களை இணைத்த கர்த்தர் இன்னும் அதிகமான காரியங்களை இவங்க மூலமா செய்யறத வரும் நாட்கள் நம்ம பார்க்க போறோம். சோ வாலிப பிள்ளைகள், உங்களுடைய திருமண காரியங்கள்ல கர்த்தருடைய தீர்மானம் அவருடைய சித்தம் நிறைவேற நீங்களும் ஒப்பு கொடுத்தீங்கன்னா உண்மையிலே இந்த மாதிரி அநேக சுவாரஸ்யமான சாட்சிகளை நீங்களும் மற்றவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். சோ ரொம்ப அருமையா இருந்தது உங்க ரெண்டு பேரோடய பேசிக்கிட்டு இருக்குது. இப்பவும் நம்மளோடு கூட ஒரு பேனல் இணைஞ்சிருக்கிறாங்க, 4 பேர் பேனல்ல இணைஞ்சிருக்கிறாங்க. அவங்களும் உங்ககிட்ட கேட்க ஒரு சில குவெஸ்டியன்ஸ் வச்சிருக்கிறாங்க. சோ முதலாவது வி வில் ஸ்டார்ட் ஃப்ரம் சரி டெபியோட குவெஸ்டியன்ல இருந்து ஆரம்பிப்போம். டெபி, வாட் இஸ் யுவர் குவெஸ்டியன்? நீ யார்கிட்ட கேட்க போற? தெரிஞ்சதும் நோ சொல்லிடுறாங்க,
ஆனா நோ சொன்னா தே ஃபேஸ் லாட் ஆஃப் டிஃபிகல்டிஸ், தே மார்க் டேட் அண்ட் ஆல். அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இல்ல கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு வரும். இப்ப எனக்கு வந்துச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எனக்கும் வந்துச்சு, சரிங்களா? ஸோ ப்ரொபோசல்ஸ் அப்படிங்கிறது வரும். அண்ட் மோர் ஓவர் இப்ப இருக்கிற டைம்ல நம்மளோட ஃப்ரெண்ட்ஸே வந்துட்டு கூட அதை என்கரேஜ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஃபேஸ் பண்ணுவோம். இப்ப நமக்கு வந்துட்டு வேதத்தின் அடிப்படையில அது வந்துட்டு தவறு அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு தெரிய வரும்போது அதுக்கு டெஃபினட்டா வந்துட்டு யூ ஹாவ் டு கிவ் அ நோ. ஆனா நோ அப்படின்னு சொல்லும் போது நம்ம ரொம்ப டிப்ரெஸ்டா இருப்போம், இல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்து ஒரு பிரேக்கப் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்ப அந்த டைம்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஈஸியா ரொம்ப சொல்லிடுவாங்க, ஜெபிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அதை காட்டிலும் உங்களுக்கு வந்துட்டு இருக்கிற அந்த ப்ரெஷர், அந்த ஒரு டிப்ரெஸ் லெவல் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். அதே நேரத்துல உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குற ஆலோசனை என்ன, இல்ல பரவாயில்ல தட் இஸ் ஓகே பேட்ச் அப் பண்ணுங்க, இல்லைன்னா கிவ் அ எஸ் அப்படிங்கறது வந்துட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு வரும்போது நம்ம நோ சொன்னாலும் கொஞ்ச நாட்கள் நமக்கு வந்துட்டு கஷ்டமா தான் இருக்கும். அந்த கஷ்டத்துல நமக்கு வந்துட்டு பலப்படுத்துறது ஒன்னே ஒண்ணுதான், அது வந்துட்டு ஆவியானவர் மட்டும்தான் அந்த பலனை வந்துட்டு கொடுப்பாரு. ஸோ அந்த நேரத்துல அந்த வேதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த வசனம் வந்துட்டு நமக்குள்ள வந்துட்டு கிரியை செய்யும் கட்டாயம், அதுக்கு நம்ம வந்துட்டு இடம் கொடுக்கணும். நம்ம வந்துட்டு கொஞ்ச நேரத்துல ரொம்ப டிப்ரெஸ்ட் ஆகி அந்த ஷெல்குள்ள போயிட்டு அவங்களோட அவங்கள பத்தியே நினைச்சிட்டு, இல்ல வெளியில வந்தா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன பத்தி இதை பத்தி பேசுறாங்க, சரிங்களா, இதை பத்தி வந்துட்டு இதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க, இதை வந்துட்டு ஹேண்டில் பண்ண எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னும் போது டெஃபினட்டா நீங்க வந்துட்டு ஒரு ரொம்ப ட்ரஸ்டபிளான பர்சன் கிட்ட வந்துட்டு நீங்க ஹெல்ப் வந்துட்டு கேட்கறது ரொம்ப முக்கியம். அதாவது யார்கிட்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஒரு ஆவிக்குரிய உங்களுக்கு கூட வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்க, இல்ல உங்களை வந்துட்டு கைட் பண்றவங்க, உங்களை வந்து டிசைபிள்ஷிப் பண்றவங்க, அது வந்துட்டு சர்ச்ல இருக்கிற உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் கிட்ட நீங்க கண்டிப்பா ஹெல்ப் வந்துட்டு கேட்கறதுல தவறே கிடையாது. ஏன்னா அவங்க உங்களுக்காக வந்துட்டு ஜெபிப்பாங்க, அந்த ஜெபம் வந்துட்டு ரொம்ப முக்கியம். அவங்களோட இணைஞ்சு நீங்க வந்துட்டு ஜெபிக்கிறது, அவங்க வந்து திருப்பி உங்களை வந்துட்டு மோல்ட் பண்ணி உங்களை வந்து டிசைபிள்ஷிப் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு எல்லார்கிட்டயும் வந்துட்டு ஷேர் பண்ண தேவையில்லை அந்த காரியங்களை. உங்களுக்கு ரொம்ப ட்ரஸ்டபுளா உங்களோட வந்துட்டு உங்களுக்கு கைட் பண்ணிட்டு இருக்க பர்சன் கிட்ட ஷேர் பண்றது இட் இஸ் டெஃபினெட்லி இட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நீங்க தனியா இதை ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும், அதை ஓவர் கம் பண்றது இல்லை அந்த ஷெல்ல இருந்து வெளியில வர்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்ப்புமே வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்துட்டு இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர் சேரா. ஸோ டெபி ஒரு அருமையான குவெஸ்டின் ரேஸ் பண்ணாப்புல, இன்றைக்கும் நிறைய பிள்ளைங்க தேவனுடைய சித்தம் தங்களுடைய வாழ்க்கையை நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்படிப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அவங்களுடைய லைஃப்ல வரது உண்டு. ஸோ அப்படி ஒரு வேளை வாலிப பிள்ளைகள் அந்த கேள்வியோட நீங்க இருப்பீங்கன்னா, சிஸ்டர் சொன்னது போல வி ஹாவ் டு ஓவர் கம். கர்த்தருக்காக நம்ம காத்திருக்கணும், நம்ம ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உறுதியா நிக்கணும். டோன்ட் சக்கம் டு எனி ப்ரெஷர். ஏன்னா ஆண்டோட சுத்தம் தான் நம்ம வாழ்க்கையில அருமையா இருக்கும். ஓன்லி தட் இஸ் த பெஸ்ட். ஸோ டோன்ட் கிவ் இன் ஃபார் எனி திங் ஷார்ட் ஆஃப் த பெஸ்ட். அந்த பெஸ்ட் தான் நம்ம லைஃப்ல நடக்கணும். ஸோ அதை போராடி நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஸோ கர்த்தர் சித்தத்துக்கு மாறா வருகிற எந்த விதமான ப்ரொபோசலும் போல்டா நோ சொல்லுங்க, பிகாஸ் காட் இஸ் ஆல்வேஸ் தேர் ஃபார் அஸ். நம்ம அவர் பக்கம் நிற்கும் போது கண்டிப்பா ஆண்டவர் ஹீ வில் ஸ்டாண்ட் ஃபார் அஸ், அவர் நமக்கு ஜெயம் கொடுப்பாரு. அண்ட் சிஸ்டர் சொன்னது போல அந்த நாட்கள்ல நமக்காக ஜெபிக்க கூடிய ட்ரஸ்ட்வர்தி பீப்புள் கிட்ட நீங்க ஒரு ப்ரேயர் சப்போர்ட் எடுக்கும் பொழுது இன்னும் அந்த காரியத்துல நம்ம வெற்றி கொள்ள நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ டெபி ஃபார் தட் க்வெஸ்டின். ஜூட், வுட் யூ லைக் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட் க்வெஸ்டின்? நீ யார்கிட்ட கேட்கிற உன்னோட க்வெஸ்டின்? ரெண்டு பேருக்கும் காமன் ஆன க்வெஸ்டின். ஓகே, சரி, ஓகே. பிரேஸ் ஆர் நாட் பிரேஸ் ஆர் நாட் சோ பிரேஸ் லார்ட். போத் ஆஃப் யூ காட் சேவ்ட் when you were in your teens. How did you overcome the youthful temptation? And what would be your advice for the teens and youth of this generation to keep them from falling into sin? So onnodi youth appadinum bodhu you talking about the saved youth illaya, rakshikapatta nyanasnanam eduthu kathirkulla irukkira viswasa pilligal thangala eppadi kaathukollanum? Yes. Yes, Pastor Stephen, Sister Sarah. Na enna solluvana thambi, ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி தன்னை காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா,
தேவனோடு கூட ஒரு ஃபெலோஷிப் நமக்கு எப்பயுமே இருக்கும். தேவனோடு கூட உங்களுடைய ஐக்கியம் எப்பொழுது குறைகிறதோ அப்பொழுது உலகம் வந்துடும், பாவம் வந்துடும். தேவனோடு நான் எப்படி ஐக்கியம் வைத்துக்கொள்வது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ரெண்டு காரியம் இருக்கு, அதுதான் ஜபம், வேதவாசி. இந்த ரெண்டுமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதன் வழியா தான் தேவன் நம்மோடு கூட நம்முடைய ஆவியில அவருடைய தொடர்பு நமக்கு உண்டாகும். அப்போ உண்டாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, நம்ம ஈஸியா உலகத்தை ஜெயிக்கலாம், நமக்கு வருகிற சில போராட்டங்களை ஜெயிக்கலாம், நம்முடைய வாலிப வயத்துல வருகிற நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அது ஒரு சில பேர் வந்து வெளியில சொல்றாங்க, ஒரு சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க, ஒரு சில பேர் வந்து அந்த பாவத்துல விழுந்துடுறாங்க, சில பேர் விழுந்ததுக்கு அப்புறம் கில்ட்டியா நினைக்கிறாங்க. அப்ப கில்ட்டிய பிசாசு கொண்டு வந்து அடுத்த நாள் வந்து அவங்களை ஜெபிக்க விட மாட்டேங்குது, இன்னைக்கு நீ வந்து பாவம் செஞ்சிட்ட, இன்னைக்கு வந்து நீ இந்த தப்பு பண்ணிட்ட, அதெல்லாம் இன்னைக்கு நீ ப்ரேயர் பண்ணக்கூடாது, பைபிள் வாசிக்க கூடாது, இப்படியே சொல்லி 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 பொய்யா வஞ்சித்து அவங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிளவை அது உண்டு பண்ணி விடுது. ஆகவே நான் உங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுப்பேன் அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தினந்தோறும் ஜெபிக்கணும், வேதம் வாசிக்கணும், மூன்றாவது உங்க சர்ச்சினுடைய ஐக்கியத்தை நீங்க விட்டுறது, அந்த ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம். ஒரு யூத் மீட்டிங்கா இருந்தாலும் சரி, உங்க சர்ச்ல உங்க பாஸ்டரோட பேச வேண்டிய சில காரியங்களா இருந்தாலும் சரி, முக்கியமான மீட்டிங்ஸா இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வாரமும் சபை கூடுதல், அப்புறம் யூத் மீட்டிங்ஸ், அப்புறம் தொடர்ந்து உங்க சபையில வைக்கிற ரெகுலர் மீட்டிங்ஸை வந்து நீங்க மிஸ் பண்ணாம நீங்க தொடர்ந்து நீங்க அதை போயிட்டே இருக்கணும். நம்பர் த்ரீ உங்களுக்கு நான் சொல்ற ஆலோசனை என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இல்லை எனக்கு ஏதாவது ஒரு சப்போஸ் ஒரு பலவீனம் வருது, எனக்கு ஒரு போராட்டம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர் அவங்கள நோக்கி நீங்க நேரா போய், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது பாஸ்டர், இல்ல அக்கா, இல்ல பிரதர், யாரோ அவங்கள போய் சந்திச்சு நீங்க அன்னைக்கு போய் அவங்க கிட்ட போய் உங்களுக்காக அவங்கள ஜெபிக்க சொல்லி அவங்க கிட்ட வந்து நீங்க உங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ணணும். அதாவது எல்லார்ட்டையும் இல்ல, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மென்டர்கிட்ட மாத்திரம் நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்பாங்க, நீங்க ஈஸியா ஜெயிச்சிடலாம், கத்தர் உங்களை தொடர்ந்து அவர் வழி நடத்துவார். தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஹவு வுட் யூ லைக் டு ஆன்சர் திஸ்? எஸ் டெஃபினட்டா. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆனா இது வந்து பார்க்க போனா நம்ம ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பிள்ளைங்க வந்து கம்பல்ஷனால ஆண்டவரை தேடுறாங்க, அப்புறம் அவங்க டீன்ஸ் அந்த 13-15 அந்த ஸ்டேஜ் வரும்போது ஆண்டவரோடு கூட ஒரு ஒப்பந்தம் பண்றாங்க, ஆண்டருக்காக வாழ வேண்டும்ன்ற வாஞ்சையில ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்போ எஸ்பெஷலி த போஸ்ட் கோவிட் டைம் அவங்களுக்கு மோர் எக்ஸ்போஜர்ஸ் டு எல்லாமே கைக்குள்ள வந்துருச்சு. முன்னால நம்ம ஒரு சினிமா பார்க்கணும்னா நம்ம வெளில போய் ஒரு தியேட்டர்ல போய் நம்ம பார்த்துட்டு வரணும், பட் இப்போ வந்து ரொம்ப கிட்டக்க வரவும் பிள்ளைங்க அவங்களை எப்படி காத்துக்கிறதுன்றது உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து ஷேர் பண்ணுங்க. அதுதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஆண்டவரோட இருக்க அந்த ரிலேஷன்ஷிப், ஆண்டவரை நம்ம நிஜமாவே வந்துட்டு லவ் பண்ணோம் அப்படின்னா வி வில் கிவ் மோர் இம்பார்ட்டன்ஸ். நம்மள யாருக்கு நமக்கு யார் அதிகமா பிடிக்குதோ அவங்களோட தான் அதிகமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனாலதான் ஒருத்தருக்கு அவங்க ஃப்ரெண்டை ரொம்ப பிடிச்சாதான் வந்துட்டு ஃப்ரெண்ட் கிட்ட அதிக நேரம் போன் பேசுறது, சாட் பண்றது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருந்தாதான் அவங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, அவங்களோட சாக்லேட் ஷேர் பண்ணுவாங்க. அன்னைக்கு நடக்கிற அப்டேட்ஸ், காலையில இருந்து தூங்க போற வரலைக்கும் அவங்களோட டெய்லி ரொட்டீன்ஸ் கூட ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நம்ம ஷேர் பண்ண மாட்டோம் இல்லையா. சோ அந்த மாதிரி நீங்க உண்மையிலேயே ஆண்டவரை வந்துட்டு நீங்க நேசிச்சீங்க அப்படின்னா ஆண்டவரோட இன்னும் டைம் ஸ்பெண்ட் பண்றது அதிகமாகும். சோ இதுதான் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு நான் சொல்லுவேன். தம்பி நீங்க கேட்டீங்க க்வெஸ்சன்ல என்ன மாதிரியான டெம்டேஷன்ஸ் வராம எப்படி பாத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. சரி அப்பவும் சரி இப்பவும் இருந்த இப்ப வந்துட்டு மேபி எக்ஸ்போஷர் வந்துட்டு அதிகமா இருக்கலாம், பட் ஆனா ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வந்துட்டு சேம் தான் சரிங்களா. அப்பவும் வந்துட்டு யாராவது ஒருத்தர் ப்ரொபோஸ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு லெட்டர் கொடுத்தாங்க, இப்ப உங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இல்ல டிஎம் பண்றாங்க இல்லைன்னா வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்றாங்க. சோ ஒன்னும் இல்ல, டெக்னாலஜி இஸ் பிளேயிங் இட்ஸ் ரோல் அவ்வளவுதான், மற்றபடி எவ்ரி திங் இஸ் த சேம். சி இது வந்துட்டு இப்ப பாஸ்டர் சொன்னது எல்லாம் அவுட் சைட் த சர்ச்சா இருக்கலாம். நான் இன்னொரு டெம்டேஷன் சொல்றேன், சர்ச்குள்ளேயே இருக்கும் சரிங்களா. இப்ப நீங்க கேட்டீங்கன்னா ஊழியத்துல அப்படின்னு செய்யும் போது நம்ம கூட வந்துட்டு இன்னொரு
ஆப்போசிட் ஜெண்டர்ல இருக்கவங்க நம்ம கூட ஊழியம் செய்வாங்க. ஒரு ஒரு சின்ன ஒரு இன்ஃபாச்சுவேஷன் வரும், ஒரு அட்ராக்ஷன் வரும். ஸோ இங்க கூட நம்ம என்ன வந்துட்டு நினைப்போம்னா, அவங்க நல்லா தானே ஜபிக்கிறாங்க, நல்லா ஊழியம் செய்யறாங்க, ஸோ இவங்க நம்மளோட லைஃப் பார்ட்னரா வந்தா வந்துட்டு இன்னும் பெட்டரா இருக்குமே, இந்த மாதிரியான சில தாட்ஸுமே கூட வரும். சரிங்களா? இதுக்கும் நம்ம வந்துட்டு விழுந்துடக்கூடாது. நம்ம என்ன பர்பஸ்க்கு சர்ச்சுக்கு வரோம், நம்ம ஆண்டவரை மட்டும் பார்க்க சபைக்கு வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் வந்துட்டு டிவியேட் கண்டிப்பா வந்துட்டு ஆகவே மாட்டோம். ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு தாட் வந்தா கூட நீங்க வந்துட்டு ஜெபிச்சு அதை வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ஓவர் கம் பண்ணிடலாம். இட் இஸ் நாட் வெரி டஃப். சரிங்களா? நீங்க வந்துட்டு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு கேரக்டர் தான் ஜோசப். சரிங்களா? ஃப்ரம் ஓல்ட் டெஸ்டமெண்ட். ஓகே, ஜோசப் வந்துட்டு ஃப்ரம் பிட் டு பேலஸ் எங்க என்ன மாதிரியான கஷ்டங்களா இருந்தாலும் சரி, ஜோசப்க்கு வராத ஒரு டெம்டேஷனா? வாசன் ஜோசப் ஏபிள் டு எஸ்கேப் ஃப்ரம் த டெம்டேஷன்? இஃப் ஜோசப் கேன், வை நாட் யூ? சரிங்களா? ஸோ அவருக்குமே கூட வந்து ஸ்லிப் ஆகுறதுக்கு நிறைய வந்து சான்சஸ் இருந்துச்சு. அது இன்ஃபேக்ட் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆண்டவரை கண்ணால பார்த்தாரா? கிடையாது. நோ. ஆனா இன்னைக்கு நம்ம வந்துட்டு வி நோ ஜீசஸ். சரிங்களா? ஜீசஸ் ஒரு ஹிஸ்டரி அப்படிங்கிறது உலகத்திலேயே இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் வந்து செட் பண்ணிட்டு போயிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளாலையும் ஓவர் கம் பண்ண முடியும். அதே சமயம் நீங்க வந்துட்டு டெக்னாலஜி அப்படின்னும் போது, நம்ம இப்போ ஒரு யூடியூபே பாக்குறோம் அப்படின்னா நம்ம ஈஸியா வந்துட்டு ரீல்ஸ் உட்காந்து பார்த்துட்டு இருக்க, ஷார்ட்ஸ் பாக்குறது, ரீல்ஸ் பாக்குறது, இதுலயே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண. சரிங்களா? அதே மாதிரி ஈஸியா வந்துட்டு டிஎம் மத்தவங்களோட சாட் பண்றதா, இதெல்லாம் நம்ம நமக்காக வந்துட்டு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு சில எத்திக்ஸ் வச்சிருக்கணும், ஒரு பவுண்டரி செட் பண்ணிருக்கணும். இந்த பவுண்டரியை விட்டு நாமளும் கிராஸ் பண்ணக்கூடாது, யாரும் உள்ள வர்றதுக்கும் நம்ம வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு கொடுக்கவே கூடாது. ஸோ அது வந்துட்டு உங்களோட டிட்டர்மினேஷன், நீங்க எடுக்கிற ஒரு தீர்மானம். என்ன ஆனாலும் சரி, நான் இதுல இருந்து வெளியில வர மாட்டேன், நான் வந்துட்டு ஆண்டவருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள்ல தான் நான் வந்துட்டு கவனம் செலுத்த போறேன் அப்படின்னு நீங்க வந்துட்டு ஒரு தீர்மானம் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, என்ன டெம்டேஷன் வந்தாலும் யூ வில் நாட் ஃபால் ஃபார் இட். நீங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல வந்துட்டு ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஐயோ உங்களுக்கு பிரியம் இல்லையே நான் அதை நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிற வந்துட்டு ஒரு காரியம் தான் உங்களுக்கு மனசுல வந்துட்டு தோணும். அதனால நீங்க த ரிலேஷன்ஷிப் வித் காட், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் செகண்ட்லி, ஃபெலோஷிப் இன் யுவர் சர்ச். நம்ம அதிகமா சர்ச்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு முக்கியம். நமக்கு ஒன்னா ஜெபிக்கிறவர்கள், ஷேர் பண்றவங்க, நீங்க ஒரு வசனம் படிச்சீங்க அப்படின்னா அந்த டிவோஷன்ஸ்ல அதை பத்தி ஷேர் பண்றவங்க. ஸோ இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் இந்த மாதிரி ஒரு ஃபெலோஷிப்பும் கூட வந்துட்டு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெளியில போய் ஒரு ஃப்ரெண்டு வந்துட்டு தேடமாட்டோம். அப்படியே இருந்தா கூட நமக்கு கூட வந்துட்டு ஹெல்ப் பண்றதுக்கு அப்படிங்கிற, இல்ல நமக்காக ஜெபிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு கூட்டம் வந்துட்டு நமக்கு இருக்கும். அந்த ஜெபம் கட்டாயம் வந்துட்டு நம்மள வந்துட்டு காக்கும். ஸோ அதனால இது ரெண்டு வந்துட்டு முக்கியம். ஸோ சர்ச்சுக்கு வெளியில மட்டும் இல்ல, சர்ச்சுக்குள்ளேயே இந்த மாதிரி டெம்டேஷன்ஸ் வரும். ஸோ இந்த டெம்டேஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நம்ம கிட்ட தான். ஸோ யூ ஷுட் ஓவர் கம் ஆல் திஸ் ஒன்லி வித் காட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் பில்டிங் யுவர் ரிலேஷன்ஷிப் வித் காட் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் டே ஆஃப்டர் டே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது. தேங்க்யூ, தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ பாஸ்டர். ஸோ ஜூ, தட் வாஸ் அ நைஸ் குவஸ்டின். ஸோ எப்படி ஏற்கனவே சிஸ்டர் சொன்ன மாதிரி வாலிபன் எப்படி தன்னுடைய வழியை சுத்தமாக காத்துக்க முடியும்? ஸோ ஒன்லி த்ரூ காட்ஸ் வேர்ட். ஸோ ஆண்டவரோடு கூட உள்ள ஃபெலோஷிப், ஃபெலோஷிப் வித் த சர்வன்ஸ் ஆஃப் காட் நம்ம மெயின்டைன் பண்ணணும். சரி, நான் நல்லா சர்ச்க்கு வரேன் போகிறேன், பாஸ்டரோட நல்ல ஃபெலோஷிப் இருக்கு, நானும் பைபிள் வாசிக்கிறேன், ஜோப் பண்ணுறேன்றது மாத்திரம் போதாது. சிஸ்டர் சொன்னது போல யூ ஷுட் செட் யுவர் ஓன் பவுண்டரிஸ். சிஸ்டர் ஜோசஃபோடைய லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அவங்களுக்கு வராத டெம்டேஷனா வாலிப நாட்கள்ல. ஆனாலும் ஈவன் இஃப் ஹி ஹேட் டு கோ டு த பிரிசன், ஈவன் இட் வாஸ் டு தட் எக்ஸ்டென்ட், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு ஹி செட் இஸ் ஓன் பவுண்டரிஸ். தானியல பத்தி வாசிக்கிறோம், ஹி பர்பஸ்ட் இன் ஹிஸ் ஹார்ட்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இருதயத்துல நம்ம தீர்மானம் பண்ணிக்கும் போது உண்மையாவே இந்த வாலிப நாட்கள்ல இருந்து முடிவு பரியந்தமும் நம்ம கர்த்தருக்காக பரிசுத்தமா நம்ம வாழ்க்கையை காத்துக்கொள்ள முடியும். தேங்க்யூ சோ மச் ஃபார் த க்வெஸ்டின் அண்ட் தட் ஆன்சர். வி வில் மூவ் டு தனலக்ஷ்மிஸ் க்வெஸ்டின். தனலக்ஷ்மி. Praise the Lord, Pastor. Praise the Lord. 16 வயசுலயே வந்து பசிப்புக்களாக வந்தேன்னு சொன்னீங்க. நீங்க ரசிப்புகளாக வந்த பிறகு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கும், அதெல்லாம் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? இப்ப இருக்க வாலிப பசங்க வந்து ஊழியத்துக்குள்ள போகும்போது நிறைய மற்ற பேச்சால ப்ராப்ளம்ஸால வரும்போது அவங்க எப்படி அதை ஸ்டாப் ஆகாம அதை அப்படி எது எப்படி மேற்கொள்ளணும், அதை பத்தி நீங்க சொல்லுங்க.
ஸோ அதாவது ஊழியத்தில் பிள்ளைகள் வருகிற ப்ராப்ளம்ஸை எப்படி மேற்கொள்ளணும். அதாவது வந்து என்னுடைய 16 வயதுல நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ப்ராப்ளம் வந்து இப்ப டபுள் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் நான் உலகத்துல இருக்கும் போது வந்து பிசாசு வந்து நீ நம்மாளு அப்படின்னு சொல்லி எதுவும் செய்யாம அப்படியே இருந்தான். இப்ப இயேசு நான் ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் இப்ப நான் கையில கத்தி பிடிச்சு அவனை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்ப பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னா நேரடியா நிறைய பிரச்சனைகளை எனக்கு வந்து கொண்டு வந்தான். அதாவது எங்க குடும்பத்திலயுமே எனக்கு நிறைய எதிர்ப்பு வந்துச்சு, ஃப்ரெண்ட்ஸ் வழியாக நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அது மாத்திரம் இல்லாம வந்து நிறைய வந்து எனக்கு வந்து சில போராட்டங்கள் ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப அது வந்து முழுக்க முழுக்க நான் மேற்கொண்டது வந்து காட்ஸ் லவ். இப்போ ரோமர் 8:36 பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படின்னு சொன்ன மாதிரி பசியா நாசமோசமா பட்டயமா பஞ்சமா இது எதுவுமே என் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது அப்படின்னு பவுல் தெளிவா சொன்னது போல நான் வந்து முழுக்க முழுக்க வந்து என்னுடைய ஃபவுண்டேஷனை வந்து ஆண்டவர் மேல அதிகமா அந்த அன்புல நான் பில்ட் பண்ணதுனால என்னால வந்து திரும்ப உலகத்துக்கும் போக முடியல, அந்த பாவத்தை வந்து விழவ முடியல, இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இந்த எதிர்ப்பு இந்த போராட்டத்தை என்னால ஈஸியா ஓவர் கம் பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா தேவனை அதிகமாய் நேசிப்பது. எப்படி அப்படின்னு சொன்னா இப்ப எதை நம்ம அதிகமா நேசிக்கிறோமோ அதுக்கு நம்ம அடிமையா இருக்கு. இப்ப இருக்கிற வாலிபர்களுக்கு நான் சொல்ற ஆலோசனை என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து பைபிளே சர்ச்சு கொண்டு வர மாட்டாங்க, மொபைல்ஸ் அதுலயே பாக்குறேன்னு சொல்லிட்டு நிறைய வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் அப்புறம் வந்து ட்விட்டர் யூடியூப் இப்படின்னு சொல்லி நிறைய நேரங்களை வந்து டைமை வந்து இன்னைக்கு வந்து இப்ப இருக்க 21st century அவங்க வந்து மொபைலுக்கு இந்த மாதிரி நிறைய நேரங்களை வீணாய் செலவு செய்யறாங்க என்பதை குறித்து நான் இங்க அதிகமா வாலிப பசங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா அந்த டைமை வந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்கணும். அப்படி நம்ம ஆண்டவருக்கு கொடுத்தா இப்ப இருக்கிற இந்த லாஸ்ட் டேஸ் இந்த கடைசி காலத்துல ஒரு பெரிய ஒரு ஒரு வாரியர் ஜெனரேஷனை கத்தர் எழுப்ப விரும்புறாரு. எசேக்கியல்ல வந்து எசேக்கியல்ல பார்த்து அந்த மரண பள்ளத்தாக்குல கொண்டு போய் ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை காண்பிக்கிறாரு. ஆண்டவரே நான் வந்து இங்க வந்து நீ என்ன பாக்குற எசேக்கியல்னு ஆண்டவர் கேக்குறாரு. எசேக்கியல் சொல்றாரு ஆண்டவரே நான் வெறும் ஒரு போன்ஸ் தான் பாக்குறேன். அப்படியா, உன் கண்ணு போன்ஸ் தான் பாக்குது, ஆனா என் கண்ணு ஒரு சேனைய பாக்குது. அப்ப கர்த்தருடைய விஷன் வந்து வித்தியாசமா இருக்க வாலிபர்களை பார்க்கும்போது இப்ப பிசாஸ் வந்து அவங்கள போன்ஸா வச்சிருக்கான், ட்ரை போன்ஸ், அதாவது அவங்க உலர்ந்த எலும்புகளா இருக்காங்க. அப்போ ஒரு ஊழியக்காரன் ஒரு தேவனுடைய தாசன் அவர் பாக்குறாரு, அதுவும் அவர் கண்ணுக்கு அப்படிதான் தெரியுது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இவர் இந்த மனுபுத்திரன் நீ தீர்க்க தரிசனம் சொல்லு. அப்போ ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லும் போது ஒரு பெரிய காற்று வந்து அந்த பள்ளத்தாக்குல அந்த ட்ரை போன்ஸ தோல்னால நரம்புனால சதைனால எலும்புனால மூடி அவங்க எல்லாம் காலூன்றி நின்று ஒரு பெரிய சேனையா கர்த்தருக்காக செயல்பட்டதை நம்ம வேதத்துல வாசிக்க முடியும். அப்ப இந்த கடைசி காலத்திலும் கர்த்தர் வந்து வாலிபர்களை கொண்டு இந்த உலகத்துல பெரிய காரியங்களை செய்ய விரும்புறார். எப்படி அப்படின்னு சொன்னா அப்போஸ்தல நாட்கள்ல எப்படி கர்த்தர் வந்து உலகத்தையும் கலக்கிறவங்க இங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன மாதிரி வாலிபர்கள் மத்தியில ஆண்டவர் வந்து ஒரு பெரிய காரியங்களை அவர் செய்ய வேண்டும்னு நினைக்கிறாரு. அதற்கு தேவ சித்தம் செய்ய தன் அர்ப்பணிக்கப்பட்ட வாலிபர்கள் தேவை. எப்படின்னா இப்போ நம்ம நியாயாதிபதிகள்ல கூட இப்ப கிதியோன் வந்து யுத்தத்துக்கு அழைக்கும் போது அநேகர் வந்துடுறாங்க. அப்ப அதுல ஆண்டவர் வந்து அவங்கள ஃபில்டர் பண்ணிக்கிட்டே வர்றார். ஃபில்டர் பண்ண 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 லாஸ்ட்ல 300 தான் அந்த ஃபில்டர்ல நிக்கிறாங்க, மீதி பேர்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறையறத நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த மாதிரி இப்போ சில ஸ்ட்ரகிள்ஸ் சில சோதனைகள் சில போராட்டங்கள் இப்ப நான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவர்கிட்ட ரட்சிக்கப்பட்டேன் ஆனா சில அநித்தியமான சந்தோஷங்கள் நம்மளை விட்டு போகும். அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாது, ஐயோ இந்த அநித்தியமான சந்தோஷம் நம்ம விட்டு போதே அப்படின்னு சொல்லி நம்ம பின்வாங்காம நித்திய சந்தோஷத்தை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அப்போ நம்ம அப்படி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னா நிச்சயமா கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை வாலிபர் மத்தியில அவர் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். ஆகவே இது சுலபமா நம்ம ஜெயிச்சிடலாம். இப்ப பவுல் சொன்ன மாதிரி எசேக்கியல
தானியலை வாசிக்கிறோம். இந்த மாதிரி நிறைய இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்னிகோ கூட நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு வருது. அப்பயுமே அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, வைராகியமா இருக்காங்க கர்த்தருக்காக. இல்லை, நாங்கள் கர்த்தருக்காக வைராகியமா இருப்போம், அப்படி நாங்கள் மறிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு வைராகியம் அவங்க காண்பிக்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம இந்த கடைசி காலத்துல எந்த விதமான பிசாசு கொண்டு வருகிற சில தாக்குதல்ல நம்ம விழுந்து போகாதபடி நம்ம ஆண்டவரை அதிகமா நேசிக்கும் நேசிக்க நம்ம முற்படும் போது, இன்னும் அதிகமா பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்மை விழாதபடி காத்துக்கொள்ளும். பிரேஸ் காட், பிரேஸ் காட் சார். அருமையான கேள்வி தனலட்சுமி, நல்ல ஒரு எக்ஸ்பிளனேஷனை பாஸ்டர் கொடுத்தாங்க. ஸோ முதலாவது நம்ம வருகிற ஸ்ட்ரகிள்ஸ்ல எதிர்த்து நிற்கணும்னா ஆண்டவருடைய அன்பு, ஆண்டோடைய அன்புனால நிரப்பப்படும் பொழுது அந்த ஒரு விசேஷத்தை, கிருபே பலனை கர்த்தர் நமக்கு கொடுக்கறாங்க. கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரகிள்ஸ் மத்தியில கர்த்தர் நம்மளும் மகிமையா வெற்றி சிறக்க செய்வாங்க. ஸோ அருமையான பதில பாஸ்டர் கொடுத்தாங்க. தேங்க்யூ தனலட்சுமி அந்த கேள்விக்காக. தொடர்ந்து நம்ம கௌஷிக் உடைய கொஸ்டினுக்கு நேரம் போவோம். கௌஷிக், என்னோட கொஸ்டின் என்னன்னா, பாஸ்டர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பிற மதத்துல இருந்தேன். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஃபேஸ் கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிருப்பாரு, பிற மதத்து மூலியமா, ஃபேமிலி மூலியமா. இப்போ ரட்சிக்கப்பட்ட பேருக்கும் அவங்க ஃபேமிலி மூலியமா ஏதாவது பிரச்சனை வந்துட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனைல அவர் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றாரு, கத்தருக்குள்ள எப்படி நிக்கிறாரு, அதுதான் கொஸ்டின்கா. ஓகே தம்பி. அப்போ தம்பி, நான் வந்து ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் என்னுடைய உறவினர்கள் எல்லாமே வந்து என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா, என்கிட்ட இருக்கிற எல்லாமே வந்து அவங்க வந்து தனக்காக எடுத்துக்கொண்டாங்க. மேபி எனக்கு வந்து என்னுடைய தாத்தா வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்துருந்தாரு. அந்த சைக்கிளை தான் நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு வருவேன். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு சைக்கிளை வாங்கிட்டேன். நீ நடந்தே போ அப்படின்னு சொல்லி நான் கவலையே படல, எனக்கு இயேசு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நடந்தே போக ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறமே நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. அப்புறமா என்னுடைய உறவினர்கள் வந்து நிறைய காரியம் சொன்னாங்க. அதுல ஒரு சில விஷயத்த மாத்திரம் சொல்றேன். இப்போ வந்து இவ்வளோ காரியம் இருக்கு, இவ்வளோ இது இருக்கு, பணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க, பொருளை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் நீ இருந்தீன்னா உனக்கு கொடுப்போம், நீ இல்லைன்னா இது கொடுக்க முடியாது, நீயே முடிவு பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் அப்பயுமே வந்து இல்லை இல்லை, எனக்கு ஆண்டவர் போதும், இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் தவிர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து எனக்கு ஃபைனான்ஸாக வந்துச்சு, நிறைய போராட்டங்கள் வந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்ம உண்மையாக அவருக்காக நிற்கிறோமான்னு பார்ப்பார், நம்ம நிற்கிறோமா அப்படின்னு பார்ப்பார். சில நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் இருக்கிறீங்களா, ஏன் எனக்கு இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருது, இவ்வளோ பிரச்சனை வருது, ஏன் போராட்டம் வருது, நான் வந்து கரெக்டான பாதையில் தானே போகிறேன், நான் உண்மையாக தானே உங்களை தேடுறேன், உண்மையாக தானே உங்களை நேசிக்கிறேன், சர்ச்சுக்கு ஒழுங்காக போகிறேன், எனக்கு ஏன் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வருது, எவ்வளோ போராட்டம் வருது அப்படின்னா, அது வந்து உங்களுக்கு வர சோதனைகள். இப்போ நீங்கள் வந்து சோதனையை ஜெயிக்க ஜெயிக்க தான் அடுத்தடுத்த மேலான நிலைக்கு நீங்கள் போக முடியும். இப்போ இன்னைக்கு என்னோட மனைவியை பாருங்கள், ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்க, இன்னைக்கு வந்து பேப்பர் கரெக்ஷன்லாம் பண்ணாங்க. அப்போ அவங்க இத்தனை வருஷம் வந்து இந்த பிள்ளைங்க படிச்சிருக்கும் போது அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறாங்க, அவங்க படிச்சு என்னெல்லாம் எக்ஸாம்ல எழுதுறாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து சில நேரத்துல சில சோதனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம மேல் நிலையின் ஆசீர்வாதங்கள் நோக்கி. ஃபார் எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு சில விஷயங்களை சொல்றேன். இப்ப யோபுவை பார்த்தீங்கன்னா, யோபு ஒரு நீதிமான், உத்தமர், சன்மார்க்கன். அவரை பத்தி வந்து அந்த அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே சொல்றாங்க, இவர் ஒரு நல்ல ஒரு நீதிமான் அப்படின்னு சொல்லி. அவங்க பிள்ளைங்களை எல்லாம் நீதியா ஒழுக்கமா வளர்க்குறாரு, நீதியா செய்யறாரு. சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்றாங்க, யோபு வந்து தன்னுடைய வீட்டுல ஒரு பெரிய திண்ணை கட்டி வச்சிருப்பாராம். அந்த திண்ணையில யாராவது வழி போக்கனா போறவங்க கூட படுத்து தூங்கிட்டு போற மாதிரி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல குணம் படித்த ஒரு மனுஷன். திடீர்னு யோபுக்கு என்ன நடக்குது, வீடு போகுது, ஆடு மாடு எல்லாம் போய் சாகுது, பிள்ளைங்க எல்லாம் செத்து போறாங்க, ஆஸ்தி எல்லாம் போகுது. ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அவருக்கு வந்து ஃபெயிலியர்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ல போகுது. அப்பயுமே அவர் என்ன பண்ணல அப்படின்னு சொன்னா, அவருடைய உத்தமத்துல உறுதியா இருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, சாத்தானை பார்த்து, பாத்தியா என் மகன் வந்து எவ்வளவு உண்மையா இருக்கான், எனக்காக நிக்கிறான், அவன் ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் என்ன தேடல, அவன் உண்மையா என்னை நேசிக்கிறான் அப்படின்னு. சரி ஆண்டவரு, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அவருடைய சரீரத்தை தொட்டுங்க, தொட்டிங்கன்னா மறுதளிப்பான் பாருங்க,
அப்ப பிசாசு என்ன நினைக்கிறானா, இயேசுவை நம்ம எப்படியாவது மறுதளிச்சிடும், இயேசு எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அது வரைக்கும் 24/7 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். யோபு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, அவங்க மனைவி வராங்க, யோபு வந்து தன்னுடைய சரீரத்துல அவ்வளோ ஒரு சிரங்கு இதை சுரஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க மனைவி பார்த்து சொல்றாங்க, இவர் என்னுடைய கணவர் தானே, இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே அப்படின்னு அடையாளம் தெரியாத மாதிரி அவருடைய உருவம் மாறிடுச்சு. பாருங்க, அவ்வளோ ஒரு பெரிய ஐஸ்வர்யமானா இருந்த மனுஷன், ஓ இன்னும் நீங்க உத்தமத்துல தான் உறுதியா இருக்கிறீங்களா, தேவனை தூஷித்து உங்க ஜீவனை விடும், அப்ப பாருங்க ஆண்டவர் இல்லைன்னு நீ செத்துப்போ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் ஒண்ணு சொல்றாரு, பைத்தியக்காரி பேசுவது போல பேசுகிறாய், தேவனிடத்துல நன்மை பெற்ற நாம் தீமை பெறாமல் இருப்பது எப்படி, கத்தர் கொடுத்தா கத்தெடுத்தா கத்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு தன் உதடுகளினால் கூட பாவம் செய்யவில்லை. அப்போ நான் உங்களுக்கு என்ன சொல்வேன்னா, கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்ட நமக்கு ஒரு பெரிய காரியம் இருக்கு, கர்த்தர் நமக்கு எல்லாமா இருப்பார், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ நம்ம என்ன செய்யறோம், சோதனை வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, நீங்கள் செய்ய வேண்டியது ஒண்ணு மாத்திரம்தான், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனை காட்டில் எண்ணில் இருக்கிறவர் பெரியவர், ஆகவே இது எல்லாவற்றையும் என்னை ஜெயிக்க வைப்பார். இப்ப இன்னைக்கு சிஸ்டர் சாரா சொன்னாங்க, யோசேப்பு பத்தி சொன்னாங்க இல்லையா, நான் மேபி நினைக்கிறேன் வேதத்துல இல்ல, யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்துல தரிசனமா இருக்கலாம் பேசியிருக்கலாம், மேபி அது வேதத்துல இல்ல, நான் சொல்றேன். யோசேப்பு தன்னுடைய 17வது வயதுல போறாரு, 30வது வயசு வரைக்கும் அவர் அங்கேதான் இருக்காரு. அப்ப அந்த 13-14 வருஷமா அவரு இருக்கிறாரு, அவருக்கு எத்தனை சோதனை, எத்தனை போராட்டம், ஒரு அடிமை. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம சொப்பனத்துல எப்படி பார்த்தோம், கதிரெல்லாம் நம்ம காலில் விழுது, சூரிய சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் காலில் விழுது, அப்ப சகோதரெல்லாம் கேட்கறாங்க நாளும் அவங்க காலில் விழுதுமான்னு, அந்த சொப்பனம் 14 வருஷம் கழிச்சு நடக்குது. அப்போ அந்த நடக்கும்போது இடைவேளையில அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ், அவ்வளோ போராட்டம், அவ்வளோ பாவ போராட்டம் வேற போதாதுக்கு. இதையெல்லாம் அவர் ஜெயிச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன, தேவன் என்னோடு கூட இருக்கிறார், நான் பாவம் செய்வது எப்படி. அப்ப ஆண்டவரை எப்பயுமே நம்மோடு கூட, நம்ம எப்பயுமே நெருங்கி ஜீவிக்கும் போது, நம்ம அவரிடத்துல இன்னும் அதிகமா ஐக்கியப்படும் போது இந்த போராட்டங்களை ஜெயிச்சு விடலாம். அப்படிதான் என்னுடைய சூழ்நிலை, என்னுடைய வாழ்க்கையில இந்த 16 வயசுல நான் அந்த காரியங்கள்லாம் ஜெயிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய கிருபை அப்படின்னு சொல்றேன். பிரேஸ் காட், பிரேஸ் காட். தேங்க்யூ கௌஷிக், தேங்க்யூ பாஸ்டர் அந்த ஆன்சருக்கு. இப்பொழுதும் வி ஆர் ஃபைட்டிங் அகேன்ஸ்ட் டைம், ஸோ வி வில் கோ டு த லாஸ்ட் குவெஸ்டின். இமானுவலுடைய குவெஸ்டினுக்கு நேரம் நம்ம கடந்து போவோம். இமான், பிரைஸ் லார்ட் பாஸ்டர், பிரைஸ் லார்ட். என்னோட குவெஸ்டின் என்னன்னா, நீங்க ஃபுல் டைமா ஊழியத்துக்கு வரணும் அப்படின்னு கால் வந்ததுக்கு அப்புறமா உங்களோட ரெகுலர் ஜாபை விடுற மாதிரி இருக்கும், உங்களோட சுச்சுவேஷன் நிறைய மாறுதல், நீங்க நார்மலா சுவிசேஷ ஊழியம் செய்யறதுக்கும் ஒரு ஃபுல் டைம் சர்ச் ஊழியர்ஸுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க எப்படி ஓவர் கம் பண்ணீங்க, உங்களோட சுச்சுவேஷன் இந்த வேர்ல்ட்லியாவும் சரி, நீங்க ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, அது நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க, முன்னாடியே ப்ரீ பிளான்டா இருந்தீங்களா, எப்படியும் அழைப்பாரு அதுக்கு தயாரா இருக்கணும் இருந்தீங்களா, இல்ல சடன் கால ஒரு கண்டிப்பா எப்படி அப்படின்னு சொன்னா, தம்பி நான் வந்து ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வரும் பொழுது நான் வந்து ஒரு ஹார்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஹார்ட்வேர் இன்ஜினியரிங்கோடைய வேலை வந்து எனக்கு வந்து கிடைக்கும்போது, என் ஆண்டவர் வந்து ஊழியத்துக்கு அழைச்சிட்டாரு. அப்பயுமே நான் வந்து ஊழியத்துக்கு நான் பார்ட் டைம்ல செய்யற ஆண்டவரே, நான் முழு நேர ஊழியத்துக்கு வர முடியாது, என் குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். வேலைக்கு 6 மாசம் வேலைக்கு போறேன், சம்பளம் எனக்கு வந்து அப்போ பார்த்தீங்கன்னா 10,000 சொல்லிட்டாங்க. நான் 6 மாசமா வேலைக்கு போறேன், கையில 1 ரூபாய் கூட சம்பளம் வாங்கல, 6 மாசமா சும்மா அந்த கம்பெனில ஒர்க் பண்றேன், தான் தரேன் தரேன்னு சொல்றாங்க. 6 மாசம் கழிச்சு அந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்ப நான் போய் ஜெபிச்சேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படின்னு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய முழு நேர ஊழியத்துக்கு நீ வரணும் அப்படின்னு. அப்போ இந்த முழு நேர ஊழியத்துக்கு நான் வரும் பொழுது ரொம்ப அதிகமாக பாடுகள், போராட்டங்கள், பிரச்சனைகள் நிறைய வந்துச்சு. அதாவது வரும் பொழுது ஆண்டவர் பட்டினியா விடல, அழைத்தவர் உண்மை உள்ளவரா இருந்தார், நடத்தினார். அப்ப ஊழியத்துக்கு கர்த்தர் நம்மை அழைத்தார்னு சொன்னா
நிச்சயமா நம்ம விசுவாசத்தோட நம்ம ஊழியத்துக்கு வரலாம். இரண்டாவது வந்து என்னுடைய சின்ன சாட்சி சொல்லிடுறேன். நான் ஊழியத்துக்கு வரும்போது என்னுடைய வாழ்க்கையில வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேரத்துல வந்து நான் ஊழியம் செய்ய போயிருக்கேன். நான் சர்ச்சில் ஊழியம் செஞ்சுருக்கேன், பாஸ்டர் கீழேருந்து ஊழியம் செஞ்சுருக்கேன். என்னுடைய சர்ச்சில் வந்து என்னுடைய ஊழியங்கள் பார்த்தீங்கன்னா சர்ச் வந்து மெயின்டைன் பண்ணுறது, சர்ச் வந்து இந்த கிளீனிங்கு, அப்புறம் சர்ச்சுடைய அட்மினிஸ்ட்ரேஷனு, இப்படி எல்லாம் ஒன்று ஒன்றும் நான் பார்க்க ஆரம்பித்தேன். அப்போது அதுக்கப்புறம் பாஸ்டரோட கூட சேர்ந்து ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாம் மற்ற காரியங்கள்லாம் செய்ய ஆரம்பித்தேன். அப்போ நான் வீட்டுக்கு வருவேன், பாஸ்டர் சொல்லுவார், தம்பி உனக்கு மாதம் நாங்கள் வந்து உனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா அப்படின்னு. நான் சரிங்க பாஸ்டர்ன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். ஆனால் ஒரு மாதம் கூட நான் பாஸ்டர்கிட்ட வாங்கலை, பாஸ்டர்கிட்ட நான் ஞாபகப்படுத்தலை, எனக்கு கிடைக்கல. அப்போ நான் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு சோதனை பண்ணுவேன். எங்கள் வீட்டில் வந்து அப்போது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. நான் போய் வாங்கிட்டு வந்து ஒரு 2 ருபீஸ்க்கு, நான் சொல்கிறது வந்து 16-17 இயர்ஸ் பேக், ஒரு 5 ருபீஸ் 2 ருபீஸ்க்கு வந்து ஒரு மாவு, கோதுமை மாவு மாதிரி மைதா மாவு வாங்கிட்டு வந்து தோசை சுட்டு நாங்கள் சாப்பிட்ட நாட்கள்லாம் உண்டு. ரொம்ப கஷ்டம் ஊழியத்தில் வரும்போது. சில நேரத்தில் வந்து சைக்கிளுக்கு காத்தடிக்க காசு இருக்காது, நடந்தே நான் போயிருக்கேன். இங்கிருந்து சைக்கிள்லேயே நான் தாம்பரத்துக்கு ஊழியத்துக்கு போயிருக்கேன், நடந்து ஊழியத்துக்கு போயிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரகிள். சில நேரத்தில் வந்து நான் ஊழியத்துக்கு வந்ததுனால என்னுடைய வாலிபர் பயத்தில் நிறைய நான் ட்ரெஸ் வந்து வாங்கி போட வேண்டிய வயசில் நான் போடலை. நான் முழுமையாகவே ஆண்டோட்ட சரண்டர் பண்ணனால எனக்கு வாங்க வந்து அப்போ காசு இல்லை, கையில் காசு இல்லை. இருக்கிற சட்டையை போட்டுட்டு ஊழியத்துக்கு சோதனை பண்ணி நான் ஊழியத்துக்கு விசுவாசமாக போவேன், ஆண்டவர் என்னை நடத்துவார், ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த டைம்லலாம் வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் அழைச்சிங்க, உங்கள் ஊழியத்தை நான் செய்கிறேன், ஆனால் நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஆண்டவர் வந்து இப்போ அவனுடைய கிருபையில நான் வந்து ஆரம்ப கட்டத்தில் இருந்த அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் ஒன்று ஒன்று கற்றுக்கொட்டு உருவாக்கின அந்த பீரியட்லேருந்து இப்போ திரும்பி பார்க்குறேன். இப்போ கர்த்தர் வந்து அநேக வாலிபர்களுக்கு என்னை ஆசீர்வாதமாக வச்சுருக்காரு. என்னுடைய சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி என்கிட்ட ஜெபிக்க சொல்கிறாங்க, வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி ஆண்டவர் வந்து ஒரு பெரிய உயர்வை அவருடைய வார்த்தைக்கு கீழ் பண்ணினதுனால எனக்கு கொடுத்தார். பிரேஸ் காட், பிரேஸ் காட். ஸோ ஒரு அருமையான பதில சொன்னீங்க இமான், உண்மையிலே ஒரு நல்ல கேள்வியா இருந்தது. ஸோ ஆண்டவர் நம்மளை அழைத்தார் அப்படின்னு சொல்லி வரும்போது இட் இஸ் நாட் த ஸ்ட்ரகிள்ஸ், இட்ஸ் நாட் த ப்ராப்ளம்ஸ், பட் இட் இஸ் அ ட்ரைனிங் கிரவுண்டு. மோசேஸ் வனாந்தத்துல கூட்டிட்டு போய் எப்படி ஆண்டவர் வந்து அந்த வனாந்தத்துல அவர் அத்தனை ஜனங்களை நடத்திட்டு வரணும் அப்படின்னா மோசே கொடுத்த ஒரு ட்ரைனிங் தான். ஸோ அழைத்த தேவன் உண்மை உள்ள பாஸ்டர் சொன்னது போல அந்த ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து இன்னைக்கு கர்த்தர் அவங்கள அநேகருக்கு ஆசீர்வாதமா மாற்றிருக்கிறாரு. ஸோ பாஸ்டர் ஸ்டீஃபன், சிஸ்டர் சேரா, ஒரு அருமையான டைம் வி ஹேட் வித் யூ. கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை எங்களோடு கூட ஷேர் பண்ணவும், பிள்ளைகளோட கேள்விகளுக்கு பதில் கொடுக்கவும் ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஸோ இந்த நிகழ்ச்சியின் முடிவா பாஸ்டர் ஸ்டீஃபன் நீங்க ஜெபிச்சு முடிக்க முடியுமா? கண்டிப்பா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைக்கு இந்த ஜூம் காலில் ஆண்டவரே உம்மை பற்றி அநேக காரியங்களை நாங்கள் பேச எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே இந்த காலில் இணைந்திருக்கிற எல்லா பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம், அவங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் வைத்திருக்கிற திட்டங்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கடைசி காலத்துல நமது பிள்ளைகளை யோசுவாவை போல, ஆண்டவரே எஸ்தரை போல, தெபராளை போல, ஆண்டவரே மோசேயை போல, எலியாவை போல நமது பிள்ளைகளை எடுத்து இயேசுவின் நாமத்தில் பயன்படுத்தும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. அப்படிப்பட்ட ஒரு விசேஷித்த அபிஷேகம் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்ட வாலிபர்களை நீங்க தேசத்துல பயன்படுத்த விரும்புறீங்க. இவங்க அடுத்த கட்ட ஊழிய சந்ததி ஆண்டவரே, இவர்கள் அப்படியா நீங்க பயன்படுத்துங்க. இந்த விசேஷமான ஜூம் கால்ல கலந்து கொண்டு தருமையான வாய்ப்பை கொடுத்த அருமையான போதகர் ராபர்ட் சைமன் ஐயாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். அருமையான சிஸ்டர் எப்சிபாவுக்கு நன்றி சொல்லுகிறோம். கர்த்தர் இந்த ஜூம் கால்ல இந்த நாளிலும் எங்களை இணைத்து ஆண்டவரே உம்மது வார்த்தைகளை பேச எங்களுக்கு உதவி செய்தீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
இந்த வார்த்தை, இந்த நிகழ்ச்சி அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இதை பார்க்கிறவங்க கேட்கிறவங்க கர்த்தருக்காய் இயேசுவின் நாமத்தில் எழும்பட்டும், தேசத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கட்டட்டும், கர்த்தருடைய ஊழியங்களை எல்லா இடங்களிலும் செய்ய மத பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you, Pastor. Thank you, Sister. Thank you so much. Thank you. இந்த நேரத்திலையும் இந்த நிகழ்ச்சியை யூடியூப்ல எல்லாம் பார்த்துட்டு இருக்கவங்க அனைவருக்கும் சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுடைய லைஃப்ல இருந்த அநேக கேள்விகளுக்கான பதில கூட நீங்க இதுல கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு என்று நம்ம எழும்புவோம், ஒரு வாலிப சேனையா எழும்புவோம், கர்த்தரை நம்பி கர்த்தர் கையை பிடிச்ச ஒருவரையும் கர்த்தர் என்ன செய்ததில்ல, கைவிட்டதே இல்லை. இன்னைக்கும் நம்ம மத்தியில ரெண்டு பேர் எப்படி சிறு வயதுல வாலிப வயதுல ஒரு டீன் ஏஜ்லயே கர்த்தரை உறுதியா பிடிச்சவங்க, கர்த்தர் அவங்களை இந்த நாள் மட்டும் நடத்தி வராங்கன்னு அநேக காரியங்களை நம்மளோடு கூட பகிர்ந்து கொண்டாங்க. சோ வாலிப பிள்ளைகள் நம்ம கர்த்தருக்கென்று ஒரு சேனையா நம்ம எழும்புவோம், கர்த்தர் நம்மளையும் பிரயோஜனப்படுத்துவாராங்க. சோ ஏற்கனவே உள்ள 87 எபிசோட்ஸ்ல ஏதாவது ஒண்ணு நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இந்த லிங்க் கொடுக்கப்பட்டிருக்க அநேக தெய்வ ஊழியர்களுடைய சாட்சிகள் அதுல இருக்கு, பாருங்க, பயன்படுங்க, மற்றவங்களுக்கும் அதை நீங்க அறிமுகப்படுத்துங்க. தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை இன்னொரு எபிசோட்ல உங்களை நாங்க சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்க விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.